breakfast ready. Coming, my son. Yeah. ராஜேஷ், நேத்து சாயந்தரம் உன்னுடைய சீனியர் வக்கீல் தாத்தாச்சாரி ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ண, அவரால் முன்ன மாதிரி ஓடியாடி வேலை செய்ய முடியலையா. அதனால கூடிய சீக்கிரம் இந்த வக்கீல் தொழிலுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பேர வீட்டுல நிரந்தரமா ஓய்வெடுக்க போறேன்னு சொன்னார். ஃபாதர், என் சீனியர் ரொம்ப கொடுத்து வச்சவர், ஃபாரின்லயே படிச்சாரு, இப்போ ஃபாரின்லயே செட்டில் ஆக போறாரு. உனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை என்னால கொடுக்க முடியல, ஆனா உன்னை நேர்மையானவனா ஒழுக்கமுள்ளவனா வளர்த்துருக்கேன், அந்த பெருமை உன்னே எனக்கு போதும். தெருவோர மனுஷனா வாழ்ந்திருக்க வேண்டிய என்ன, நாலு பேருக்கு தெரிஞ்ச வக்கீல உருவாக்கி விட்டுருக்கீங்க. உங்க தாய் உள்ளத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பூமியோட வாழ்த்துக்களை எதிர்பார்த்து வானம் பொழியறது இல்ல. உனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிடு. ஜி ராஜேஷ், பிஏபிஎல், வழக்கறிஞர். ஃபாதர், என்ன ஃபாதர் வெளியே வக்கீல் போர்டு தொங்குது, வீட்டையே வக்கீல் ஆபீஸா மாத்திட்டீங்க. இன்னையிலேருந்து நீ உன் சொந்த காலில் நிற்க போற. உன்னுடைய சீனியர் தாத்தாச்சாரியார் அவர் கட்சிக்காரங்க அத்தனை பேரையும் உங்கள்கிட்ட அனுப்புறதா வாக்குறுதி கொடுத்துருக்கார். அதனால தான் இந்த ஏற்பாடு. ஃபாதர், நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை தந்தா, அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. நான் வாழ்நாள் பூரா வக்கீலா இருக்க விரும்பலை. அப்படின்னா நீ வக்கீலுக்கு படிச்சு இத்தனை வருஷமா கோர்ட்டுக்கு போய் உனக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாம் வீணா போயிடுமே ராஜேஷ். அந்த அனுபவங்களை எல்லாம் காட்டி பல நிறுவனங்களுக்கு வேலைக்கு மனு போட்டிருந்தேன். இத்தாலிய நாட்டு விமான போக்குவரத்து கம்பெனில இருந்து சட்ட ஆலோசகர் வேலைக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இதோ நாளைக்கு நான் மெட்ராஸ் போனோம். தேர்வுக்கு தானே வர சொல்லியிருக்காங்க, தேர்ந்தெடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த கம்பெனியில வேலை பார்த்தவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்புல சலுகைகள் காட்டப்படும் சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா அதே ஸ்தாபனத்துல விமானியா இருந்திருக்காரு, வேலையில இருக்கும்போதே விமான விபத்துல இறந்திருக்காரு. நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்த இந்த விவரங்களை நான் என் மனுவில் குறிப்பிட்டிருக்கேன். அதனால இந்த வேலை எனக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்புறேன். ஃபாதர், என்ன மெட்ராஸ் இருந்து வந்த கடைசி பஸ்ஸையும் பார்த்துட்டேன், நம்ம ராஜேஷ் தம்பி அதுலயும் வரலீங்க. போய் ரெண்டு நாள் ஆச்சு, அவனுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாள் கூட என்ன விட்டு பிரிஞ்சு இருந்தது இல்ல. சரி, நீ போய் சர்ச் மெயின் கேட்டை பூட்டிட்டு படுத்துக்க. மெட்ராஸ் எப்ப வந்த? சாயந்தரமே வந்துட்டேன். வீட்டுக்கு ஏன் வரல? மனசு சரியில்லை, அதான் மாதா கோயில் உட்கார்ந்துட்டேன். எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, அந்த ஏமாற்றத்தை உன்னால தாங்க முடியல, அப்படித்தானே? வேலை கிடைக்காததை பத்தி கூட கவலைப்படல, நான் கூலி வேலை செஞ்சு அதை பழச்சுக்குவேன். போன இடத்துல நான் அவமானப்பட்டு திரும்பிட்டேன், அதைத்தான் என்னால பொறுத்துக்க முடியல. யாரோ மனசை புண்படுத்திருக்காங்க. யார் அது? மிஸ்டர் ராஜேஷ், இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒருத்தருக்கு கூட உங்க படிப்பும் அனுபவமும் கிடையாது. இந்த வேலைக்கு வேண்டிய எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு, இருந்தாலும் இந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. சிங்காரிச்சு மூக்க இருக்கிறவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க என் கழுத்தியா இருந்துட்டீங்க, காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? அப்ளிகேஷன்ல உங்க ஃபாதரை பத்தி பொய்யான தகவலை கொடுத்துருக்கீங்க சார். உங்க அப்பா ஒரு கொலகாரன் சார், ஒரு அழகான பெண்ணை கழுத்தறுத்து கொண்டுட்டாரு. வாட்? போலீஸ் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க, அவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது சார். அந்த தீர்ப்புக்கு பிறகு நாங்களும் அவரை வேலையை விட்டு நீக்கிட்டோம். What do you mean? I mean your father was terminated from service. Stop it. எனக்கு இந்த வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எங்க அப்பா மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. செத்து போனவங்களை பத்தி விமர்சனம் செய்யறது அநாகரிகம். அதை விட அநாகரிகம் உண்மைய சாகடிக்கிறது. உயிரே போனாலும் உண்மைதான் பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அத உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க மறந்துட்டீங்களே ஃபாதர். ராஜேஷ், நீ ஒரு கொலகாரனுடைய மகன் இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சதுன்னா உன்னுடைய எதிர்காலமே இருண்டு போயிடும். அதனாலதான் உங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை உனக்கு தெரியாம நான் ரகசியமாவே வச்சிருந்தேன். பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த துயரமான சம்பவங்களை இன்னைக்கு உங்ககிட்டயே சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடுச்சு. நானும் உங்க அப்பாவும் பாலிய நண்பர்கள், ரெண்டு பேரும் ஒன்னாவே கல்லூரியில் சேர்ந்தோம்.
அவன் படிக்கும் போதே விமானம் ஓட்ட கத்துக்கிட்டான். படிப்பு முடிஞ்ச பிறகு நான் மத சேவையில் ஈடுபட்டு பாதிரியாராயிட்டேன். அவன் பைலட்டா போயிட்டான். தன்னோட திறமையினாலையும் உழைப்பினாலையும் அவன் சர்வதேச விமானியா தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் வேலை செஞ்ச கம்பெனிலேயே பதவி உயர்வு கொடுத்து லண்டன் ஆபீஸுக்கு மாத்திட்டாங்க. அப்ப நீ ஊட்டியில கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்த. 1970 செப்டம்பர் 15 மெட்ராஸ் ஏர்போர்ட்ல உங்க அப்பாவை நான் வழி அனுப்பி வச்சேன். அன்னைக்கு ராத்திரி பம்பாய் விமான தளத்துல லண்டன் போற விமானத்துக்காக காந்திராமன் காத்துக்கிட்டு இருந்த போது போலீசார் அவனை கைது செஞ்சு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து மத்திய சிறையில் அடைச்சிட்டாங்க. நட்சத்திர ஹோட்டல்ல பூக்கடை வச்சிருந்த ஷீலாங்கிற பெண்ணோட காந்திராமனுக்கு தொடர்பு இருந்ததாகவும் செப்டம்பர் 8 இரவு அவ குடியிருந்த வீட்டிலேயே அவளை கொலை செஞ்சுட்டு உங்க அப்பா வெளிநாட்டுக்கு தப்பி ஓட முயற்சி செய்ததாகவும் குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. உங்க அப்பா குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டதுனால அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. Oh my God. அந்த அதிர்ச்சியான தீர்ப்பு கேட்ட உடனே உங்க அம்மா நீதிமன்றத்திலேயே மயங்கி விழுந்துட்டான். உடனடியே அவளை மருத்துவமனையில சேர்த்தேன். உங்க அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதாவும் அவ என்னை பார்க்க விரும்புறதாவும் டாக்டர் என்கிட்ட சொன்னார். பதறி போய் உங்க அம்மாவை நான் சந்திச்சேன். ஃபாதர், என் புருஷன் கழுத்துல தூக்கு கயிறு விழப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என் கழுத்துல இந்த மஞ்சள் கயிறு அறுந்துடுச்சு. என் கண்மணி ராஜேஷ் உங்க கையில ஒப்படைக்கிற, அவனை வளர்த்து ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பெத்தவங்க வரலாறு அவனுக்கு தெரிய வேண்டாம். இது என் கடைசி ஆசை, நிறைவேற்றி வைப்பீங்களா ஃபாதர்? அது என் கடமை. முருகன் மேல சத்தியம் பண்ணுங்க ஃபாதர். ஒரு இந்து தாய்க்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் உன்னை ஒரு இந்து பையனாவே வளர்த்தேன். ஃபாதர், எங்க அப்பாவை எப்ப தூக்கில போட்டாங்க? போக இருந்த உயிரை பிடிச்சு வச்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க ஃபாதர்? ஜனாதிபதி கருணமனு போட்டேன். ஆயுள் தண்டனையா மாத்தி உத்தரவு வந்துச்சு. எங்க அப்பா உயிரோட இருக்காரா? எஸ் மை சன். ஃபாதர், இப்பவே மெட்ராஸ்க்கு புறப்படணும். ஜெயில இருக்கிற எங்க அப்பாவை பார்த்தாகணும். அவன் கைதியா இல்லப்பா. என்ன, இப்ப பைத்திகார ஆஸ்பத்திரியில மனநோயாளியா இருக்கான். ஃபாதர், உங்க அம்மாவோட இறுதிச் சடங்குகளை செய்யறதுக்காக ஜெயில இருந்த காந்திராமனை நான் பரோல்ல கொண்டு வந்தேன். உங்க அம்மாவோட சிறைக்கு அவன் தீ மூட்டினான். வெயில் அடிக்கும் போதே மழையும் பெய்யற மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே அவன் வாய்விட்டு சிரிச்சான். அந்த சிரிப்பு இன்னைக்கு வரைக்கும் ஒயலப்பா. Passengers are requested to board the flight immediately. இவர்தான் உங்க அப்பா. Control to move down station. Yes, okay. Your attention please. Passengers are requested to loosen their seat belts. Hey, Gandhirama. இவன் உன் மகன் ராஜேஷ், வக்கீலுக்கு படிச்சிருக்கான். எப்படி வளர்ந்துட்டான் பாத்தியா? ஏய் தாடி சாமி, யாருகிட்ட டூப்புடுறேன்? என் மகன் எனக்கு தெரியாதா? அவனுக்கு 10 ஆகுது, ஊட்டியில படிக்கிறான். நேத்து தான் நானும் என் ஒய்ஃபும் ஊட்டிக்கு போய் பாட்டெல்லாம் பாடி கேக் எல்லாம் வெட்டி பர்த்டே கொண்டாடணும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my dear son. பாரு, வேருக்கு விழுது இருக்கிறது தெரியல, விழுதுக்கு வேறு இருந்தது தெரியல. இது ஒரு வேதனையான கண்ணம் மூச்சு இல்லையா? அடே அலைமகனே, என் தலைமகன் அனுப்பு. வா வாப்பா. என்னப்பா? இந்த கப்பல்ல ஏறி வீட்டுக்கு போ. My son Rajesh, this is Egyptian
கிளியோபாட்ரா. பம் பம் பம். எனங்க உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? ஹாய் டியோ சாரதா, ஆகாயத்துல பறந்து பறந்து அழுத்து போச்சு, அதான் ஒரு மாறுதலுக்காக மகனோட சேர்ந்து தண்ணியில கப்பல் விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டீங்கல்ல, இன்னைக்கு டெல்லி பிளைட் 50. ஐயோ, இன்னும் அரை மணி நேரத்துல ஏர்போர்ட்ல இருக்கணுமே. கவலைப்படாதீங்க டாடி, நீங்க இந்த போட்ல ஏறுங்க, நான் உங்களை ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டுறேன். ஹாய் ராஜேஷ், மை டியர் சன். இந்த அப்பாவி மனுஷன் ஒரு கொலையை செஞ்சிருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கொடுத்த உடனே நான் நிரபராதி நிரபராதின்னு காந்திராமன் கதறி எழுதுது, இன்னைக்கு என் கண் முன்னால நிக்குது. அவர் நிரபராதின்னு நீங்க நம்புறீங்களா? அவன் நிரபராதியா குற்றவாளியாங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும், அதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுத்துக்க போறேன். நிச்சயமா எங்க அப்பா குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவரை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை. ராஜேஷ், 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச வழக்க மறு விசாரணை கொண்டு வரது சாத்தியமா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு விடுதலை வாங்கி கொடுத்தாலும் பாதி வாழ்க்கையை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே கழிச்சிட்ட மனநோயாளிக்கு அதனால என்ன லாபம்? சட்டம் அவர் மேல சுமத்தின பழிச்சொல் நீங்கும், சமுதாயத்துல அவருக்கு ஏற்பட்ட தலைகுனிவு மறையும். உன் உணர்ச்சி நியாயமானது, உன் லட்சியம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க தானே லைப்ரரி? அப்படி வரணும்னு எனக்கு ஆசை தான், அதிர்ஷ்டம் இல்ல, அட்டெண்டர் ஆயிட்டேன். நான் அவரை பார்க்கணும். அவர் இல்ல, அவள். இப்படி மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டே போங்க, எங்கேயாவது உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க தான் லைப்ரரியன். அம்மா. என்ன மகனே? என்ன என்னங்க, என்ன போய் மகனே கூப்பிடுறீங்க? என்ன அம்மான்னு கூப்பிடும் போது உங்களை மகனே கூப்பிடாம மச்சான்னு கூப்பிட முடியும்? கூப்பிட்டா தப்பு இல்ல, சரியான சாவு. இது தப்பு. மேடம், ஒரு மரியாதைக்கு அப்படி கூப்பிட்டேன், எப்படி கோச்சுக்கிறீங்களே? 18 வயசு பருவ பெண்ணை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டு அவமானப்படுத்தினா கோச்சுக்காம கொஞ்சம் வாங்க. மேடம், அது நான் வந்து என்ன விஷயம் சொல்லுங்க. உண்மையான செய்திகளை மட்டும் எழுதுற ஏதாவது ஒரு தினசரி பத்திரிகை உங்க லைப்ரரிக்கு வருதா? அப்படி ஒரு நல்ல பத்திரிகை இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கி லைப்ரரியில போடுறேன். நீங்க சொல்றத பார்த்தா உருப்படியா ஒரு பத்திரிகை கூட இல்ல போடுறது. அப்படியே சொல்ல முடியாது, அதுலயும் 1-2 தேரும். குறிப்பா சொல்லணும்னா நீதி தராசுன்னு ஒரு பத்திரிகை இருக்கு, அதுல விருப்பு வெறுப்பு இல்லாம எழுதுவாங்க. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, 1970 அந்த பத்திரிகை இருந்துச்சுங்களா? பவள விழா கொண்டாடின பத்திரிகை சார் அது. அப்படின்னா அந்த வருஷத்து பத்திரிகை தொகுப்பு வேணுமே. முழு வருஷத்துக்குமா? கடைசி 4 மாசம் கிடைச்சா போதும். இந்த ரெஜிஸ்டர்ல உங்க பேரு விலாசம் எழுதி கையெழுத்து போட்டுட்டு அப்படி போய் உட்காருங்க, நான் ரெக்கார்ட் ரூமுக்கு போய் தேடி எடுத்து அட்டெண்டர் கிட்ட கொடுத்து விடுறேன். இப்படி சுடு சுடுங்குது. ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி தூக்கி இருந்தாலும் புண்ணியம் உண்டு, இத தூக்கிட்டு வந்தால உள்ள கலத்த உள்ள போயிடுச்சு. இந்தாங்க. அழகி ஷீலா படுகொலை, ரத்த வெள்ளத்தில் கழுத்தறுப்பட்டு கிடந்தான், கொலையாளியை பிடிக்க போலீஸ் தீவிரம். ஷீலா கொலை வழக்கு திடீர் திருப்பம், விமானி காந்திராமன் கைது, கள்ளக்காதல் அம்பலம். ஷீலா கொலை வழக்கு நீதி விசாரணை தொடர்கிறது. காந்திக்கடை அதிபர் புண்ணிய தீர்த்தம். சாட்சாத் நானே தான். உங்களை உயிரோட சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு காந்திராமன் தெரியுமா? காந்திய தெரியும், குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. காந்திராமன் யாரு? குடிக்கலாம்னு சொல்லியிருக்கார? நான் கேக்குறது பைலட் காந்திராமன். ஓஹோ, 12 வருஷத்துக்கு முன்னால ஷீலாவை கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு அனுப்பினாங்களே,
அந்த காந்திராமனா? எஸ். தெரியும், நான் அவரோட சன். என் பேர் ராஜேஷ். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு குவார்டர் போட்டுக்கிறியா? பழக்கம் இல்ல. பின்னையே என்ன தேடிக்கிட்டு இங்க வந்த? எங்க அப்பா வழக்குல அவருக்கு சாதகமா நீங்க ஒருத்தர் தான் சாட்சி சொன்னதா கேள்விப்பட்டேன். அதான் பார்க்க வந்தேன். எப்பவோ நடந்த சம்பவம். அதை ஏன்பா இப்ப கிளற? உண்மையிலேயே அவர் குற்றவாளி தானு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தயவு செய்து என்ன நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்ல மூட்ல இருக்கும்போதுதான் வந்திருக்கிறேன், சொல்றேன். 12 வருஷமா அண்ணா நகர் உஷா டவர்ல குடியிருக்கிறேன். அது ஒரு அடுக்கு மாளிகை. எனக்கு மேல் வீட்டுல தான் ஷீலா குடியிருந்தா. ராத்திரி 9 மணி ஆச்சுன்னா நேர வீட்டுக்கு போய் குளிச்சு முழுகிட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு ஜோதியில கலந்துருவேன். ஒரு நாள் ராத்திரி 9 மணி இருக்கும் நினைக்கிறேன். என்னது முறுக்கு சத்தம் போடுது? கடிக்காதேன்னு கதறதா? இது நமக்கு அப்பாற்பட்ட சத்தம். இங்க உள்ள சத்தம் இல்ல. யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதே. சந்தேகமே இல்ல, இது மேல் சத்தம் தான். ஷீலா, ஷீலா உள்ளே யாருங்க? கொஞ்சம் கதவை தருங்க. சத்தத்தையே காணும், சவுண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன சார், இந்த நேரத்துல வந்து மேல் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள ஏதோ பயங்கரமா அலறல் சத்தம் கட்டுச்சு. ஆபத்துக்கு உதவலான்னு மேல ஓடி வந்தேன். கதவை தட்டினா யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப திடீர்னு சத்தம் நின்னு போச்சு. டிவியில டிராமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுல நடிக்கிறவங்க இப்படி பிசாசு மாதிரி கத்தி இருப்பாங்க. ஓஹோ, அப்படி இருக்குமோ? என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? அதான தள்ளிட்டு ஓடுறது. எவனோ ஒரு பாதி வெட்டி போட்டுட்டு போயிட்டானே. பாவம், இந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. நீ இங்கே இரு, கீழ் பிளாட்ல டாக்டர் குருசாமி இருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். பாட்டு ரத்தத்தை பார்த்தாலே நாடி நரம்பெல்லாம் தந்தி அடிக்குமே. என்ன காவலுக்கு வச்சுட்டு போட்டானே அந்த பாவி. கோழி அறுத்த மாதிரி அறுத்து போட்டு போயிட்டான். கொடுமைய பாருங்க டாக்டர். பாப்பா பொழைக்குமான்னு பாருங்க டாக்டர். போய் 5 நிமிஷம் ஆகுது. போலீஸ் போலீஸ் போலீஸ். போன் வேலை செய்யல. ஓ, மூளை வேலை செய்யல. நம்பரை சுத்தியா? ஒன்னு போட்டு ரெண்டு முட்டை. ஒன்னு நான் போடுறேன், முட்டையை நீ போட்டுரு. My God, she is dead. கான்ஸ்டபிள். எஸ் சார். வெளியிலிருந்து யாரையும் உள்ள விடாதீங்க. மிஸ்டர் சந்தானம். எஸ் சார். பாடியை போட்டோ எடுங்க. ஏதாவது தடையும் கிடைக்கலாம், வீட்டை சர்ச் பண்ணிட்டு வரேன். 8/9/1970 இன்றிரவு உன்னை நான் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். மிஸ் ஷீலா. பணத்தை பார்த்த பீதியில போத கப்புன்னு இறங்கிடுச்சு. கீழே போய் ஒன்னு ஸ்ட்ராங்கா அடிச்சுட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் இரே, இன்ஸ்பெக்டர் வரட்டும். ஐயோ, இன்ஸ்பெக்டர் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட சரக்கு இல்லைங்க. எனக்கு மட்டும் கொஞ்சமா இருக்குது. அடச்சி, இன்ஸ்பெக்டர் வந்த உடனே கேட்டுட்டு அனுப்புறேன்னு சொன்னையா? மேல் மாடியில குடியிருக்கிறவங்க வீட்டுக்கு அவசரமா தந்தி வந்திருக்குது, போய் கொடுத்துட்டு வந்துட்டுங்களா? சுவாதனை முடியற வரைக்கும் வெளியே யாரையும் அனுப்ப முடியாது. அப்ப நீங்க கொடுத்துறீங்களா? வந்திருக்கு நியூ டெல்லி. விலகி இருப்பதால் ஆசை அதிகமாகிறது. விரைவில் உன்னை சந்திக்கிறேன். இணைய துடிக்கும் ஷாஜஹான். சார், இந்த அம்மாவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடினவனை இவங்க ரெண்டு பேரும் பார்த்திருக்காங்க சார். அப்படியா? கான்ஸ்டபிள் ஜோசப். எஸ் சார். போலீஸ் டாக்டர் வந்து பாடி எக்ஸாம் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருங்க. எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்குமூலம் கொடுக்கணும். வாங்க. அன்னைக்கு ஷீலா கழுத்து அறுபட்டு கிடந்த காட்சியை இப்ப நினைச்சாலும் கொலை நடந்தது. அவ குடியிருந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே தான் கிடக்குது. அந்த வீட்டு சொந்தக்காரரு சாவியை என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு. என் கூட வரியா? கொலை நடந்த இடத்தை காட்டுறேன். ஐயோ, வேணாம் சார். இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்களை
போட்டோ உள்பட விழாவாரிய நீதி தராசு பத்திரிகையில போட்டிருந்தாங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டேன். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ரத்த வெள்ளத்துல கடந்த ஷீலாவை முதல்ல பரிசோதனை பண்ண டாக்டர் குருசாமிய இந்த வழக்கு விசாரணைக்கு கூப்பிடவே இல்லை. அப்புறம் கொலைய செஞ்சவன் தெருவோரமா நிறுத்தி இருந்த செவப்பு மோட்டர் பைக்ல ஏறி தப்பிச்சு ஓடினத நான் பார்த்தேன். அத போலீஸ்லயும் சொன்னேன். யாரோ நிறுத்தி வச்சிருந்த மோட்டர் பைக்ல குற்றவாளி தப்பிச்சு ஓடி இருக்கலாம்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க. அப்படின்னா அவன் எடுத்துக்கிட்டு போன மோட்டர் பைக்கோட சொந்தக்காரன் யாரு? அந்த மோட்டர் பைக்கு என்ன ஆச்சு? வழக்குக்கு முக்கியமான இந்த தடயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லையா? இல்ல. கோர்ட் விசாரணைக்காவது கொண்டு வந்தாங்களா? அதுவும் இல்ல. இந்த வழக்கை நடத்தின போலீஸ் அதிகாரி யாரு? இன்ஸ்பெக்டர் பூபதி. அவர் ஒரு புத்தாலத்தனமான போலீஸ் அதிகாரி. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பலகீனம், அளவுக்கு மீறி குடிக்கிறதா. உங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அன்னைக்கு குடி போதையில அவர் என் கடைக்கு வந்தார். நிச்சயமா காந்திராமன் கொலையாளி இல்ல, ஆனா அவர் அநியாயமா தண்டிச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு ஆதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்லியிருக்கணும். இப்ப அவர் எந்த ஊர்ல இருக்கார்? உத்தியோகத்துல இருந்தா தானே ஊரை சொல்ல முடியும். ஷீலா கேஸ் முடிஞ்சு 6வது மாசமே அவரை ஜெயில தள்ளிட்டாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணாரு? டியூட்டியில இருக்கும் போது ஓவரா குடிச்சிட்டு போலீஸ் ஜீப்பை ஓட்டிக்கிட்டு போய் ரோட்ல போன ஒருத்த மேல ஏத்தி கொன்னுட்டாரு. அதனால உள்ள வேலையும் போய் 6 மாசம் உள்ளயும் தள்ளிட்டாங்க. அவர் என் கடப்பக்கம் வந்து 2 வருஷம் ஆச்சு. என்ன ஆனார்னே தெரியல. மேடம் இந்தாங்க ஃபைல், நான் வரேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டுட்டீங்க? உங்களுக்கு வேண்டிய விவரம் கிடைச்சிருச்சா? இல்ல, கிடைக்கல. என்ன செய்தி வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க, வேற பத்திரிக்கையில வந்திருந்தா எடுத்து வைக்கிறேன். 71வது வருஷம் பூபதிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேல ஒரு கேஸ் நடந்து அவரை தண்டிச்சிருக்காங்க. அது உண்மையான செய்தியான ஊர்ஜிதப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். அந்த பூபதி உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா? தேவைப்பட்டவர், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி சின்ன விஷயம் எல்லாம் சின்ன பத்திரிக்கையில தான் வரும். என் கண்ணுக்கு தட்டுப்பட்டா எடுத்து வைக்கிறேன். தேங்க்யூ. காந்திராமன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தொட்டில தண்ணியை வெளியே கொட்டிட்டு இருக்கேன். இது கூட தெரியல. நீ எல்லாம் ஒரு இன்ஜினியர். நான் இன்ஜினியர் இல்ல, டாக்டர் தைரியம். உனக்கு வைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு. ஆமா, தண்ணிய தோட்டத்துல ஊத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, தரையில ஊத்திட்டு இருக்கீங்களே ஏன்? இதுல இருக்கிற தண்ணிய சுத்தமா காலி பண்ணாதான் ராத்திரிக்கு டிவியில சினிமா பார்க்க விடுவேன்னு பெரிய டாக்டர் சொன்னாரு. அதான் வேக வேகமா ஊத்திட்டு இருக்க காலி ஆக மாட்டேங்குது, கையெல்லாம் வலிக்குது. மிஸ்டர் காந்திராமன், இங்க பாருங்க, குழாயை மூடிட்டேன், தண்ணி நின்னு போச்சு. இப்போ இறைச்சி ஊத்துங்க, தொட்டி காலி ஆயிடும். குழாய் திறந்திருந்தா தான் தண்ணி விழும், தண்ணி விழுந்தா தான் இறைச்சி ஊத்தலாம், இறைச்சி ஊத்துனா தான் தொட்டி காலி ஆகும். ஒன்னா மாதிரி இன்ஜினியர் நம்பி எப்படி அணை கட்டுறது? போயா, போங்கடா ரெண்டு பேரும் போங்க. எனக்கு தெரியாதா? ஏன் டாக்டர், எங்க அப்பாவுக்கு புத்தி தெளிஞ்சு பழைய மனுஷனை பார்க்கவே முடியாதா? இந்த ஜென்மத்தில் அவர் என்ன மகனேன்னு கூப்பிடுற பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? இப்படி புத்தி தடுமாறி போன நோயாளிகளே, பாலிய நண்பர்களும் உங்களை மாதிரி ரத்த உறவு சம்பந்தப்பட்டவர்களும் அடிக்கடி வந்து அவங்களை சந்திக்கணும். கடந்த காலத்தில் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போன சில சம்பவங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்தினா அவங்களுக்கு சுயநினைவு திரும்பி வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. எங்க அப்பா இயற்கை காட்சிகளை பார்த்தாருன்னா அதுல லயிச்சு தன்னை மறந்து மணிக்கணக்கா உட்கார்ந்துருப்பாருன்னு ஃபாதர் மேத்யூஸ் என்கிட்ட அடிக்கடி சொல்வாரு. அப்படிப்பட்ட இடங்களுக்கு அவரை கூட்டிகிட்டு போக எனக்கு அனுமதி கிடைக்குமா? உங்க அப்பா எங்களுடைய பராமரிப்புல இருந்தாலும் போலீஸ் கண்காணிப்புல இருக்கிற ஒரு ஆயுள் கைதி. அவரை வெளியிடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முன்னனுமதி வாங்கணும். ஒரு மணி எழுதி கொடுங்க, நான் அனுமதி வாங்கி தரேன். எதிரொலிக்கும் அன்பு தாயின் தாலாட்டு, இன்னும் எந்தன் காதில் எதிரொலிக்கும் அன்பு தாயின் தாலாட்டு. கண்ணிலே வந்தது நதியோ அம்மம்மா, இதுதான் இதையோ தாயே.
எந்த காதில் எதிரொலிக்கும் அன்று தாயின் தாலாட்டு. இங்கு பேதையானதென்ன அன்பு காட்டிய நெஞ்சம் இன்று ஊமையானதென்ன அவர் நெஞ்சில் ஞாபகம் வேண்டும் அதற்காக நீ வர வேண்டும் மனக்கோலம் கொண்டதும் சொல்லு ஊர்கோலம் சென்றதும் சொல்லு தனியே உந்தன் பிள்ளை தவிப்பதை பாராயோ இன்னும் எந்தன் காதி எதிரொலிக்கும் அன்பு தாயின் தாலாட்டு கண்ணிலே வந்தது நதியோ அம்மம்மா இதுதான் இதையோ தாயே இன்னும் எந்தன் காதில் எதிரொலிக்கும் அன்பு தாயின் தாலாட்டு. கைவளை ஓசை மணி ஓசையாகட்டுமே தந்தை காதிலில் வந்து தேன் போல பாயட்டுமே உயிரோடு அன்னையும் இல்லை உணர்வோடு தந்தையும் இல்லை கண்ணீரில் வாழ்ந்திடும் பிள்ளை எனக்கிங்கு ஆறுதல் இல்லை இதயம் என்ற ஒன்று இருப்பது கூடாதோ இன்னும் எந்தன் காதில் எதிரொலிக்கும் அன்பு தாயின் தாலாட்டு கண்ணிலே வந்தது நதியோ அம்மம்மா இதுதான் தாயே இன்னும் எந்தன் காதில் எதிரொலிக்கும் அன்பு தாயின் தாலாட்டு. ரூம் கீ ப்ளீஸ். Any mail for me? No, sir. அண்ணா ஒரு மேடம் உங்களை பார்க்கறதுக்காக அரை மணி நேரமா லவுஞ்சில் காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஹலோ மிஸ் புத்தகப்புழு. ஹலோ மிஸ்டர் பழைய பஞ்சாங்கம். ஏது இவ்வளவு தூரம்? உங்களை தேடித்தான் வந்தேன். என் விலாசம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு லைப்ரரி ரெஜிஸ்டர்ல உங்க பேரை எழுதி கையெழுத்து போட்டீங்களே, மறந்துட்டீங்களா? அட ஆமா, வந்த விஷயத்தை சொல்லுங்க. நீங்க தேடிட்டு இருக்கிற மாஜி இன்ஸ்பெக்டர் பூபதி இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே போய் அவர் இருக்கிற இடம் தெரியுமான்னு கேட்டேன். ரெண்டு கையும் விரிச்சிட்டாங்க. இவ்வளவு சீக்கிரம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? கழுத கேட்டா குட்டி சோறு. போலீஸ் வேலையில இருந்து ஓய்வு பெற்றவங்களும் ஒதுக்கப்பட்டவங்களும் எங்கேயாவது ஒரு இடத்துல வாட்ச்மேனாவோ செக்யூரிட்டியாவோ இருப்பாங்க. நான் பல இடங்களுக்கு போன் பண்ணி அவரை பத்தி விசாரிச்சேன். அவர் வேலை பார்க்கிற கம்பெனியை கண்டுபிடிச்சு வீட்டு விலாசத்தை வாங்கினேன், அவ்வளவுதான். எனக்காக நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டீங்க. அன்னைக்கு நீங்க லைப்ரரிக்கு வந்து நீதி தராசு பத்திரிகைகளை படிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அதை நானும் படிச்சேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா வழக்கு முடிஞ்சு 12 வருஷமாச்சு, இப்ப ஏன் இன்ஸ்பெக்டர் பூபதியை தேடுறீங்க? ஷீலா கொலை வழக்குல எங்க அப்பாவை தவறான முறையில சம்பந்தப்படுத்தி
குற்றவாளியாக்கி கொடுமையா தண்டிச்சிட்டாங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். அந்த கேஸ நடத்துற இன்ஸ்பெக்டர் பூபதிக்கும் அதே அபிப்பிராயம் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். எந்த காரணத்தின் அடிப்படையில எங்க அப்பா கொலையாளியா இருக்க முடியாதுன்னு அவர் நினைச்சாரு, அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். தயவு செய்து அவர் இருக்கிற இடத்த சொல்லுங்க. நெச்சிக்குப்பத்துலதான் இருக்காரு சார். வணக்கம். காலை வணக்கமா, மாலை வணக்கமா? மாலை வணக்கம். கொஞ்சம் இரு. 1, 2, 3, 4. மாலை வணக்கம் தான். மிஸ்டர் ராஜேஷ் உட்காரு சார். ஐ மீன் அட்வொகேட் ராஜேஷ் சார். முன்பின் அறிமுகம்ல என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? போலீஸ் உத்தியோகம் தான் போச்சு, போலீஸ் புத்தி இன்னும் போகல. நீ என்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற விஷயம் என் காது கேட்டுச்சு. ஆமா, எங்கிட்ட இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? கொலை செய்யப்பட்ட ஷீலாவை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பின பிறகு நீங்க நடத்தின புலன் விசாரணையை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். தப்பி ஓடின கொலையாளிய பார்த்ததா? ஏற்கனவே 3 பேர் போலீஸ்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அவனை பத்தி அவங்க சொன்ன அங்க அடையாளங்களையும், ஷீலாவுக்கு அவன் எழுதுனதா நாங்க சந்தேகப்பட்ட 2 கடிதங்களையும் எல்லா பத்திரிகையிலையும் போட்டோம். 1 வாரமாச்சு, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. நாங்கெல்லாம் நம்பிக்கை இழந்திருந்த 8வது நாள் ஷீலா ஃப்ளவர் ஷாப் வச்சிருந்த 5-ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் சுனில் குமார் டெப்டி கமிஷனர் தேவசகாயத்தை பார்க்க வந்தாரு. ஷீலா வீட்டிலேருந்து நீங்கள் கைப்பற்றின கடிதங்களை ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கையில் போட்டிருந்தீங்கல்ல, அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு காந்திராம பதட்டமாக ஓடி வந்து ரகசியமாக ஒரு உண்மையை சொன்னார். என்ன அந்த ரகசியம்? டெல்லியிலேருந்து அவர் தான் ஷீலாவுக்கு அந்த போஸ்ட் கார்டு அனுப்புனாராம். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னார். என்னது? ஷீலா கொலை செய்யப்பட்ட செப்டம்பர் 8 ராத்திரி அவர் எங்க இருந்தார்னு போலீஸ் விசாரிச்சா அவர் என்னோட சேர்ந்து சினிமா பார்த்ததா சொல்ல போறேன்னு சொன்னார். என்னையும் விசாரிச்சா அந்த விதமாவே சொல்ல சொல்லி வற்புறுத்தினார். சுனில் குமாரோட வாக்கு மூலம் இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்திச்சு. காந்திராம எங்க இருந்தாலும் உடனே கைதி பண்ணி கொண்டு வரதுக்கு போலீஸ் பட பறந்துச்சு. சட்டத்தின் கையில் சிக்கிக்காம இருக்கணுங்கிறதுக்காக வெளிநாடு போக திட்டமிட்டு அன்னைக்கு கால விமானத்துல காந்திராமன் பம்பாய்க்கு ஓடி போயிட்டாருன்னு நம்ம தெரிந்த வட்டாரத்திலிருந்து எங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு. பம்பாய் போலீஸ் உதவியோட அவரை கைது பண்ணி சென்னை கொண்டு வந்தோம். விசாரணைக்காக டெப்டி கமிஷனருக்கு முன்னாடி ஆஜர்படுத்தணும். அவர்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வியே இதுதான், செப்டம்பர் 8 ராத்திரி 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? சுனில்குமார் அவரை எங்ககிட்ட காட்டி கொடுத்த விஷயம் தெரியாத காந்திராம அந்த நேரத்தில் தன்னுடைய நண்பன் சுனில்குமாரோட சினிமா பார்த்துட்டு இருந்தா சொன்னார். அவர் கையில் விளங்க மாட்டுறதுக்கு அந்த சின்ன பொய் ஒன்றே போதுமானதாக இருந்தது. சார் வாங்கம்மா. என்ன வேணும்? பூ கடைக்கு என்ன பூந்தியா வாங்க வருவாங்க? ரோஜா மாலை என்ன விலை? 50 ரூபாம்மா. கார்ல வந்து யாரும் இறங்கப்படாதே. 5 ரூபாய் மாலை 50 ரூபாய் ஆயிடுமே. உங்களை திருத்தவே முடியாது. ஒரு ரோஜா மாலை எடுத்து கட்டு. சரிம்மா. என்னம்மா பூக்காரம்மா? என்ன கண்ணு என்ன ஓனோ? கம கமன் மணக்கிற மாதிரி கதம் கொடு. சின்ன உட்கா பெரிய உட்கா ரெண்டு ஒண்ணு சைடு. எவ்வளவு ஓனோ? என்ன 10 கஜம் கொடு. சரி. கை குட்டையா இருக்கு, நான் போடவா? அம்மா மாலை ரெடி. ஹலோ மிஸ்டர் ராஜேஷ். ஹலோ மிஸ் ராதா. என்ன சார், இன்னும் ஒண்ணு சிக்கலையா? உள்ள இருந்து ஒண்ணு வந்துச்சு, அட்டைக்கு கேட்டேன் எங்கேஜுன்னு சொல்லிட்டு போயிருச்சு. சரி வேற ஏதாவது ஒண்ணு மாட்டாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை அயோத்தி ராமன் நினைச்சேன், அயோக்கிய ராமன் இப்பதான் தெரியுது. என்னங்க திடீர்னு எதுக்கு மண்ணில திட்டுறீங்க? உங்களை திட்டுறதோட விடக்கூடாது, போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளணும். என்ன போய் போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? கையில வச்சிருக்கிறது மல்லிகை பூ போட்டலாம், நிக்கிறது மகளிர் விடுதி, பேசுறது மட்டும் பெரிய மகான் மாதிரி. நிறுத்துங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த பழமொழியை மாத்தவே விட மாட்டீங்களா மிஸ்டர்? பின்ன என்னங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, என் ரூம்ல இருக்கிற சாமி படத்துக்கு போடலாமே பூ வாங்கினேன், ஆட்டோ டாக்ஸி கிடைக்குமா? நீங்க நின்னுட்டு இருக்கேன். அப்படியா? I'm so sorry. வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன்.
அப்பா, டாக்ஸி காசு மிச்சம். என்ன ரோஜா பூமால, நீங்களும் ஏதாவது கோயிலுக்கு போறீங்களா? இல்ல, ஜெயிலுக்கு போறேன். தலைவர் யாராவது விடுதலையாகி வெளியே வராங்களா என்ன? உங்களுக்கு அரசியல தெரியாதா? எந்த தலைவரும் இப்ப ஜெயிலுக்கு போறதில்ல. பின்ன இந்த மாலை யாருக்கு? நீதி தராசு பத்திரிகை ஆசிரியர் பாலம்மா என் ஃப்ரெண்ட். அவங்க இன்னைக்கு விடுதலையாகி வெளியே வராங்க, நான் வரவேற்க போறேன். அவங்க என்ன குத்தம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க? ஆளுங்கட்சி மந்திரிகள் பண்ண ஊழல அம்பலப்படுத்தி அவங்க பத்திரிகையில கருத்து படம் போட்டாங்க. அமைச்சர்களுக்கு அவமானமா போயிடுச்சு, அதனால கைது பண்ணி கம்பி என்ன வச்சுட்டாங்க. உண்மையை சொன்னதுக்கு இந்த தண்டனையா? நாடு உருப்டாப்லதான். நீங்களும் என் கூட வாங்களே, அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஓகே, வாங்க போலாம். தலைவா, எப்போ பாலம்மா வெளியே விடுவாங்க? சரியா 4:30 வெளியே வருவாங்க. வணக்கம் பாலம்மா. எல்லாருக்கும் வணக்கம். உங்க பேட்டிக்காக காத்திருக்கோம். பேட்டிய நாளைக்கு வச்சுக்கோ. எங்கே எப்போங்கிற விவரத்தை என் ஆபீஸ் போன் பண்ணி என் செக்ரட்டரி கேட்டுக்குங்க. வணக்கம் பாலம்மா. அடடே ராதாவா, வாழ்த்துக்கள். நமக்குள்ள என்ன சம்பிரதாயம் எல்லாம்? ஆமா, யார் இந்த புதுமுகம்? இவர் மிஸ்டர் ராஜேஷ். வணக்கம். வணக்கம். லைப்ரரிக்கு அடிக்கடி வருவாரு, அங்க அறிமுகம். ஒரு நாளைக்கு ஆபீஸ் கழிச்சிட்டு வாயே, சாவகாசமா பேசுவோம். வர்றேன். கொஞ்சம் நிலங்கம்மா, உங்களை பத்தி ராதா என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. பத்திரிகை தர்மத்தை காப்பாத்துறதுக்காக போராடுற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த பூவை சாமிக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன், இப்போ ஜனநாயகத்துக்கு போடுறேன். ப்ரூஃப் ஓகே. மேட்டர் உடனே பிரிண்ட் கண்டுபிடிங்கம்மா. வணக்கம்மா. அடோடே ராதா, வா 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 தம்பி. புரட்சி ஆசிரியர் அவர்களே வணக்கம். இதோ பார் தம்பி, இந்த மாதிரி ஊரை ஏமாத்துற பட்டம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க யாரையும் ஏமாத்தி பழைக்கல, நல்ல விஷயங்களுக்காக போராடுறீங்க, நாட்டுக்காக உழைக்கிறீங்க. நியாயமா பார்த்தா உங்களுக்கு தேசிய விருது வழங்கணும். உங்க நீதி தராசு பத்திரிகை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் உங்க விசிறி ஆயிட்டேன். குறிப்பா வைரிங்கிற புனை பெயர்ல நீங்க எழுதிட்டு வர அரசியல் கட்டுரைகளை தவறாம படிச்சுட்டு வரேன். உங்க துணிச்சலை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஒட்டுமொத்தமா உங்க பாராட்டுதல ராதாவுக்கு சொல்லுங்க. ஏன் வைரிங்கிற புனைப்பெயர்ல எழுதிட்டு வர்றது நான் இல்ல, இந்த ராதா தான். என்ன என்ன சொன்னீங்க ராதா? அம்மா சொல்றது உண்மைதானா? என்னால நம்பவே முடியலையே. உண்மைதான். ஓ மை காட், பரவாயில்லையே, புத்திசாலித்தனமான காரியம் எல்லாம் கூட பண்றீங்க. புரட்சி பெண் ராதா. ஆரம்பிச்சிட்டீங்களா? வேலைய பாருங்கப்பா. சீலாவோட பிரேதம் கிடந்த பிளாட்ல ஒரு மணி பர்ஸ் கிடந்தது. எங்க விசாரணையில அந்த பர்ஸ் அவளுக்கோ காந்திராமனுக்கோ சொந்தம் இல்லைன்னு தெரிய வந்தது. சோ அந்த பர்ஸுக்கு சொந்தக்காரன் தான் கொலகாரன். யூ காட் தி பாயிண்ட். அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யணும். கொஞ்சம் இரு, ஏத்திக்கிறேனா. எங்க இருக்கு? அந்த கொலகார யாருன்னு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். யார் அந்த ரெண்டு பேர்? வேற யாரு? குற்றவாளியை விட்டுட்டு நிரபராதிய போலீஸுக்கு அடையாளம் காட்டினாங்களே அந்த பொன்னியும் நம்பிராஜனும். கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க ப்ளீஸ். வழக்கு முடிஞ்ச உடனே நாங்க அறிவிச்சிருந்தபடி 5,000 ரூபாய் வாங்கிட்டு போறதுக்காக பொன்னியும் நம்பிராஜனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. என் ரூமுக்கு வெளியில இருக்கிற பெஞ்சில அவங்கள வெயிட் பண்ண சொன்னேன். ஆரம்பத்துல இருந்தே அவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதனால அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்டேன். இனி அது அநியாயமா இருக்கு, மணிக்கணக்கா காக்க வைக்கிறாங்க. போலீஸ்லாக அவளை சன்மானம் வாங்குறதுனா சும்மாவா? கொஞ்சம் பொறுமையாயிரு. பொல்லாத சன்மானம், பிச்சை காசு 5,000 ரூபாய். என்ன பண்ணி திடீர்னு லட்சாதிபதி மாதிரி பேசுற? மாதிரி என்ன, லட்சாதிபதியே ஆக போறேன். ஆக போறியா? ஆக போறமா? ரெண்டும் தான். ஐயோ, கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. என் கையில ஒரு ரகசியம் மாட்டிருக்கியா, சொன்னா நீ அசந்து போயிடுவேன். என்ன ரகசியம் சொல்ல? ஷீலாவை கொன்னது காந்திராமன் இல்ல. அடிப்பாவி, கொலை பண்ணிட்டு காந்திராமன் தப்பிச்சு ஓடினதை பார்த்ததா? நீ போலீஸ்ல போய் சொன்னது மட்டும் இல்லாம என்னையும் அப்படி சொல்ல வச்சிட்டியே. பயமுடியா, அன்னைக்கு அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு 5,000 ரூபாய் கிடைக்க போகுது. கூடிய சீக்கிரம் நாம ரெண்டு பேரும் உண்மையான கொலகாரனை சந்திக்க போறோம், ஒரு பெரும் தொகைய வாங்க போறோம். அநியாயமா ஒரு நிரபராதி தூக்குல தொங்க போறதை நினைச்சு நான் வேதனைப்பட்டேன். ஓடி போய் டெப்டி கமிஷனர் தேவசகாயத்தை பார்த்தேன். பொன்னி ஒரு பித்தலாட்டக்காரி, அவளை உடனே கைது பண்ணி விசாரிச்சிங்கன்னா
உண்மையான கொலகாரம் பிடிபட்டுருவான்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? முதல்ல இருந்தே இந்த வழக்கில் எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அதனால நான் குடிச்சிட்டு வந்து உளறதா குற்றம் சாட்டி என்னை வெளியே அனுப்பிட்டாரு. நம்பிராஜனும் பொண்ணு இப்போ எங்கே இருக்காங்க? நம்பிராஜனை நீ பார்க்க முடியாது. ஏன்? அவன் இந்த வழக்கு முடிஞ்ச கையோட வேலையை ராஜினமா பண்ணிட்டு சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆயிட்டான். ஆனால் பொண்ணு இன்னும் சென்னையில் தான் இருக்கா. பிரபுதாஸ் தர்ம ஆஸ்பத்திரியில் தலைமை நர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி சார், நான் வரேன். வேலை முடிஞ்ச உடனே புறப்பட்டிய இருப்பா. இந்த பாட்டில் படி, ஒரு வேடிக்கை காட்டுறேன். சார், அஞ்சு ரூபாய் இந்த தட்டில் போட்டுட்டு இந்த சீட் எடுத்துட்டு போய் மருந்து வாங்கிட்டு போ. சரிங்கம்மா. அடுத்து உன் பேர் என்ன? ஆடியபாதம். என்ன வியாதி? புதிங்கால கீழே ஊண்ட முடியல. அப்ப மேல தூக்கி வச்சுக்க. ஏமா, என் கால் வலி உங்களுக்கு வேடிக்கா இருக்கா? சீட்டு எழுதி கொடுமா, நான் டாக்டர் பாக்கணும். அட்மிஷனா மருந்து மாத்திரையா? அட்மிஷன். அப்ப 50 ரூபாய் அந்த ட்ரேல போடு, எழுதி தர. யாரோ ஒரு புண்ணியவா எங்களை போல ஏழைங்களுக்கு தர்ம ஆஸ்பத்திரி கட்டி விட்டுருக்காரு. நீ என்னடா சில்லறைய விட்டாதான் சீட்டு எழுதி கொடுப்பேங்கிற, எங்க பாவம் உன்னை சும்மா விடாது. யோ, புரியாம பேசாதையா. நான் இப்படி வசூலிக்கிறது எதுக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? என் பேர்ல ஒரு 5 நட்சத்திர ஆஸ்பத்திரி கட்டி அதுல வர லாபத்துல உங்க மாதிரி ஏழைங்களுக்கு எங்க ஊர்ல ஒரு தர்ம ஆஸ்பத்திரி கட்ட போறேன். அங்க வா, உனக்கு இலவசமா வைத்தியம் பண்றேன். என்னே கருணை தர்மத்தாயே, தாங்கள் பிறந்த ஸ்தலம் எதுவோ? அசாம் பக்கத்துல கொக்குற கோங்கிற குக்கிராமம். விடிஞ்சது போ, நான் போய் சர்க்கார் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறேன். அங்கே போற 100 ரூபாய் கேட்பாங்க. நீ வாயா. என்ன வியாதி? 3 நாளா இந்த உள்ளங்கையை அரிச்சுக்கிட்டே இருக்குமா. அடப்பாவி, இது ஒரு வியாதியா? கையரிச்சா பணம் வரும்னு சொல்லுவாங்க, தெரியாதா? தெரியும், அதான் இங்க வந்திருக்கேன். என்கிட்ட வந்தா? கொடுத்துட்டு இல்ல போனோம். ஒரு மாறுதலுக்கு நான் எடுத்துக்கிட்டு போறேன். வெளிய போங்க. தாய் குலத்தை தவிக்க விட்டுட்டா போறீங்க? நோய் நொடியோட நல்லா இருங்கப்பா. நெத்தியில வைக்கிறதுக்கு ஒரு 10 பைசா கூட விட்டு வைக்காம கள்ளப்பட்டிய சுத்தமா காலி பண்ணிட்டியே. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? நம்ம கையிலயா சாபம் விடுற? பைக்காதுமே. இவனுங்களுக்கு என்ன ஒரு பாஷை, எங்கதான் கத்துக்கிட்டானுங்களோ. அடச்சே, வாய பத்தி கம்மு குந்துமா. குந்துலனா குத்துவேன். அப்ப பாத்துக்கினே குந்துடா. பாருமா, நான் போன அப்புறம் டேஷனுக்கு போன கீச்சிடுவேன். வணக்கம் தலைவர். மறுவாதியா வரிய விடுறா? விடலனா உன் நெஞ்சில இருக்க மஞ்சா போடுத்துருவான். ஏண்டா போட்ட, ஒரு பொம்பளைய மிரட்டி பணத்தை பறிச்சிட்டு வர்ற, உனக்கெல்லாம் எதுக்கு வீராப்பு? என்ன பங்காளி, நம்ம கையில கமால் காட்டுற? இப்ப உனக்கு என்ன வேணும்ன்றா? அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடு. எடுத்ததை திருப்பி கொடுத்து பயக்கம் இல்ல. ஐசி, உன்னை பழக்கப்படுத்துறேன்.
பழகிட்டியா? பயக்க வந்துருச்சு அண்ணாத்த. அப்படி நான் பணத்தை திருப்பி கொடு. ஓடு ஓடு ஓட. எல்லா பணமும் வந்துருச்சா? வந்துருச்சுங்க. நான் வரேன். இல்லைங்க. ஐயோ, ரத்தம் இப்படி ஆறா ஓடுதே. வாங்க மருந்து போட்டு விடுறேன். வாங்க வாங்க, கை நீட்டுங்க. ஆ, முதல்ல வாயில சிக்கின யானைய மகாவிஷ்ணு வந்து காப்பாத்தின மாதிரி என் அபய குரலை கேட்டு நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. உங்க பேர் என்ன? சொன்னா நம்ப மாட்டீங்க. என் பேரும் மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுவா? கிருஷ்ண கிருஷ்ணா. இது என் செல்ல பேரு. உங்க பேரு? சொல்ல வெக்கமா இருக்கு. அவ்வளவு அசிங்கமான பேரா? அடிச்சி. ஓ, அதான் உங்க பேரா? மகாவிஷ்ணு, வேதனையான நேரத்துல கூட வேடிக்கையா பேசுறீங்களே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போவாவது உங்க பேரை சொல்றீங்களா? பொன்னி. உங்க பேரும் அழகா இருக்கு, நீங்களும் அழகா இருக்கீங்க. போக்கிரி விஷ்ணு, மன்னிச்சுக்கோங்க. என்ன யாராவது புகழ்ந்து பேசினா இப்படித்தான் உணர்ச்சி வசப்பட்டு கன்னத்துல கொடுப்பேன். ஆமா, நீங்க என்ன தொழில் பாக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல, அதான் நம்ம தொழில். சண்டை போடுறதா? குத்து சண்டை வீரன். நீங்க அந்த ஆளை துவச்சி எடுக்கும் போதே நினைச்ச நீங்க ஒரு சண்டை கோழியா இருப்பீங்கன்னு. இந்த காயம் ஆறுறதுக்கு குறைஞ்சது 2 வாரமாவது ஆகும். நீங்க தினம் வந்து மருந்து போட்டுட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா? எம்எல்ஏ ஜெயக்குடி பங்களா இது? அவனுக்கு எதையா பங்களா? அதோ அந்த குடிசைலதான் இருக்கான். குட் மார்னிங் சார். நமஸ்காரம், வாங்க. எங்களால வெள்ளக்காரனை தான் வெளியே அனுப்ப முடிஞ்சது, அவன் பாஷை அனுப்ப முடியல. நீங்க உட்காருங்க. தம்பி யாரு? சார், என் பேர் ராஜேஷ். ஒரு முக்கியமான விஷயமா உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். நியாயமான பிரச்சனையா இருந்தா சொல்லு, கண்டிப்பா உதவி செய்யறேன். செய்யாத குற்றத்துக்காக எங்க அப்பாவுக்கு அநியாயமா ஜென்ம தண்டனை கொடுத்தாங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்தது? இது நடந்து பல வருஷங்கள் ஆச்சு. பழைய குப்பை என்ன கலர சொல்றேன். என்ன கிடைக்கும்? உண்மை கிடைக்கும். நன்னாவே பேசுறேன். நான் ஒரு வக்கீல். ரொம்ப நல்லது. எந்த வழக்கிலையும் 2 பக்கம் இருக்கும். நீ ஒரு பக்கத்தை மட்டும்தான் சொல்லியிருக்க. 2 பக்கம் இருக்கலாம், ஏதாவது ஒரு பக்கம் தானே நியாயம் இருக்க முடியும். அது என் பக்கம் தான் இருக்குன்னு உறுதியா நம்புறேன். சரி, நான் என்ன செய்யணும் சொல்லு. எங்க அப்பா ஒரே நேரத்துல 2 சிறையில வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கு புரியல. 12 வருஷமா ஜென்ம தண்டனை கைதியா மட்டும் இல்ல, ஒரு மன நோயாளியாவும் மருத்துவமனையில இருக்காரு. இந்த வழக்கு சம்பந்தமா எல்லா விவரங்களையும் விளக்கமா இந்த மனுல எழுதியிருக்கேன். தயவு செய்து படிச்சு பார்த்து நடவடிக்கை எடுங்க. படிச்சு பாக்குறேன். உன் தோப்பராருக்கு அநீதி நடந்திருந்தா இந்த பிரச்சனையை சட்டசபையில கிளப்புறேன். அதோட உள்துறை மந்திரியோட கவனத்துக்கும் கொண்டு வரேன். மேடம், காஃபி ஆறி போறதுக்குள்ள குடிச்சிருங்க, அப்புறமா பத்திரிக்கை படிக்கலாம். ராதா, சூடான செய்தியை படிப்போம், ஆறி போன காப்பியை குடிப்போம். இது பத்திரிக்காரங்களுடைய பழக்கம். அடடே, உன் ஃப்ரெண்ட் ராஜேஷனுடைய அப்பா தானே காந்திராமன்? ஆமா. அவர் கேஸ பத்தி எம்எல்ஏ ஜெயக்குடி இன்னைக்கு அசம்பிளியில பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? வாசிக்கிறேன். ஷீலா கொலை வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் தனக்கு கிடைத்திருப்பதாகவும், காவல்துறையினரின் புலன் விசாரணையில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், காந்திராமன் ஒரு நிரபராதி என்றும், நீதியே தண்டிக்கப்பட்டு விட்டதாக தான் சந்தேகப்படுவதாகவும், அரசு தனக்குள்ள விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை மறுவிசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜெயக்கொடி வற்புறுத்தினார். அதற்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கீழ்கண்டவாறு பதிலளித்தார். மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்கொடி அவர்கள், இந்த அவையில் எழுப்பிய பிரச்சனையை இந்த அரசு மிக கவனமாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து அலசி பார்த்தது. ஷீலாவின் கழுத்தை அறுத்து கொன்றது காந்திராமன் தான் என்ற அசைக்க முடியாத ஆதாரங்களையும், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட சாட்சியங்களையும் தீர விசாரித்த பிறகுதான் நீதிமன்றம் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கியிருக்கிறது. எனவே நீதித்துறையின் விதிமுறைகளில் இந்த அரசாங்கம் குறுக்கீடு செய்வதற்கு நியாயமான காரணங்கள் இல்லாததால் அவர் கோரிக்கை நிரந்தரமாக நிராகரிக்கப்படுகிறது என்று ஆணித்தரமாக அடித்து சொன்னார். 12 வருஷத்துக்கு முந்தி புதைக்கப்பட்ட சம்பவம் இப்பயே தோண்டி பாக்குறாங்க. வருஷத்தை கரெக்டா சொல்றீங்க. உங்களுக்கு இந்த வழக்கு பத்தி தெரியுமா? அந்த கேஸ்ல முக்கிய சாட்சியே நான் தான். கோர்ட்ல நான் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுதான் காந்திராமனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. ஓ, அந்த கொலகார பாவியை பிடிச்சு கொடுத்தது நீங்க தானா? குட். உங்க சேவைக்கு இந்த மகாவிஷ்ணுவின் வாழ்த்துக்கள்.
அட நீங்க ஒண்ணு, நான் அடையாளம் காட்டினது கொலகார பாவியே இல்ல, ஒரு அப்பாவிய. பாவி, நீ நல்லா இருப்பியா? என்னது அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை கேட்டிருக்குமே. நான் என்ன செய்யறது, சந்தர்ப்ப சூழ்நிலை, போலீஸ் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்படின்னா உண்மையான கொலகாரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாருன்னு தெரியாது, யாரா இருக்கும்னு தெரியும். மகாவிஷ்ணு, ஷீலா கொலை வழக்குல அன்னைக்கு நான் சொன்ன முதல் தடையம் எது? ஒரு சிகப்பு மோட்டர் பைக். அதுல ஒரு மஞ்சள் கொடி கட்டி இருந்தது, அதை யாரும் பாக்கல, நான் மட்டும் கவனிச்சிட்டேன். என்னங்க, நாட்டுல 1000 கோடி இருக்கு, அதுல ஒரு கோடியே பாத்திருக்கீங்க, அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு? அந்த காலத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு இயக்கம் நாடு பூரா ரொம்ப வேகமா பரவிட்டு இருந்த நேரம். ஏழா பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம ரொம்ப பேர் அந்த இயக்கத்துல உறுப்பினரா சேர்ந்தாங்க. அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க மட்டும் வாகனங்கள்ல இந்த மஞ்சள் குடியை கட்டிக்குவாங்க. அப்படின்னா அந்த மோட்டர் பைக்கு சொந்தக்காரன் அந்த சங்கத்துல ஒரு அங்கத்தினரா இருந்திருக்கணும் இல்ல? கரெக்ட், அவன் ஒரு விபரீதமான ரசனை உள்ளவன். ஏன் அப்படி சொல்றீங்க? கொலகாரனோட மணி பர்ஸ் தான் ஷீலா வீட்டுல கிடந்தது, அது நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். அது ஒரு வினோதமான பர்ஸ். விதவிதமான பர்ஸ் நான் பாத்திருக்கேன், ஆனா இந்த வினோதமான பர்ஸ் நான் பார்த்ததே இல்லையே. சாதாரணமா ஒரு பர்ஸ் எதுல செய்வாங்க? தோல்ல. என்ன தோல்ல செய்வாங்க? ஆட்டு தோல், மாட்டு தோல். அதான் இல்ல, இந்த பர்ஸ் மனுஷன் தோல்ல செய்யப்பட்டது. மனுஷன் தோலா? என்ன பயந்துட்டீங்களா? ஆமாங்க, பாருங்க நெஞ்சு படக்கு படக்கு நடிச்சுக்குது. இப்ப சொல்லுங்க, எந்த மாதிரி மனுஷன் இந்த மாதிரி பர்ஸ் வச்சிருப்பான்? சந்தேகமே இல்ல, ஒரு வெறி பிடிச்ச பைத்தியக்காரன் தான் இந்த மாதிரி வேலையை செய்வான். ஏன், உடல கூறு போட்டு பாக்குற மருத்துவ கல்லூரி மாணவனா இருக்க கூடாதா? You mean a medical student? Yeah. Oh my god, நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. இதுக்கே இப்படி மலைச்சு போயிட்டீங்களே, அடுத்து நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா சிலையா மாறிடுவீங்க. நான் சிலையா மாறதுக்குள்ள சீக்கிரம் சொல்லுங்க. என் மடியில படுத்துக்கோங்க, அப்பதான் கதையை சொல்லுவேன். வேண்டாங்க, பேக்கமா. அப்ப நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, படுத்துக்கிறேங்க. இப்ப சொல்லுங்க. செத்து கிடந்த ஷீலா கர்ப்பவதியா இருந்தான்னு பிரேத பரிசோதனையில கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவ 3 மாசம் கர்ப்பிணி. போலீஸ்க்கு தெரியாத இந்த உண்மை உங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? அந்த நேரத்தை நான் தனியார் ஆஸ்பத்திரியில நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஷீலா எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா, அடிக்கடி வாந்தி மயக்கம் வருதுன்னு சொல்லி எங்க டாக்டர்கிட்ட மறந்து கேட்டா. மருத்துவ பரிசோதனை பண்ணினோம், அவ மூணு மாசம் முழுகாம இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். ஷீலா ஒரு கன்னி பொண்ணு, கருவிட்டு இருக்காங்கிற உண்மைய தயக்கத்தோட சொன்னோம். அவ அதிர்ச்சி அடையறதுக்கு பதிலா ஆனந்தப்பட்டா. யாருக்காவது சின்ன வீடா போறியான்னு தமாஷா கேட்ட. அதுக்கு மேல எரிஞ்சு விழுந்துட்டா. அப்புறம் 2ஆம் தாரமா போறதுக்கு நான் ஒண்ணு 4ஆம் தர பொண்ணு இல்ல. என்ன கட்டிக்க போறவன் ஒரு அழகான வாலிபன், என்ன தவிர எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் பாக்காத ஒரு பிரம்மச்சாரின்னு பெருமையா சொன்னான். அந்த பிரம்மச்சாரி பேரு என்னன்னு கேட்டீங்களா? கேட்டேன். உனக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்புறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் ப்ராசிக்யூட்டர் எத்ராஜ் பேசுறேன். குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல கோர்ட்டு வழக்குன்னு பொழுது போயிட்டு இருக்கு. ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்போ எங்க சந்திக்கலாம்? இன்னைக்கு விட்டுடுங்க, நிறைய வேலை இருக்கு. எஸ் சார், ஆர்டர் ப்ளீஸ். முதல்ல சூடா சிக்கன் சூப் கொண்டு வா, அதுக்குள்ள டின்னர் ஆர்டர் பார்த்து வைக்கிறேன். ஓகே சார். குட் ஈவினிங் மிஸ்டர் மகாவிஷ்ணு. அடடே, நம்ம பொண்ணு பகல்ல நர்ஸ் உத்தியோகம், ராத்திரியில சப்ளையர் வேலையா? நான் இங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்கல, இந்த ரெஸ்டாரண்ட்டை சொந்தமா நடத்துறேன். ஓ, இது உங்க இடமா? நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. திடீர்னு உங்களை இங்க அழைச்சிட்டு வந்து ஆச்சரியப்படுத்தணும்னு நினைச்சேன், நீங்க முந்திக்கிட்டீங்க. ஆமா, உங்க தொழில் எப்படி நடக்குது? எந்த தொழில்? அதாங்க, கோதாவில இறங்கி குஸ்தி போடுறதை கேட்டேன். ஓ, அதை கேக்குறீங்களா? தினம் ஒரு நாட்டோட மோதிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் கூட நம்ம நேரு ஸ்டேடியத்துல ஜப்பான் நாட்டு மல்யுத்த வீரன் ஜங் ஜிங்க நம்ம ஊர் நண்டுபுடி போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டேன். பொல்லாத நண்டுபுடி. உங்களுக்கு வண்டுபுடி தெரியுமா? எனக்கு எல்லா புடியும் அத்துபடி, ஆனா இந்த வண்டுபுடி எனக்கு தெரியாதே. தெரியாதா? சொல்லி தரேன், தெரிஞ்சுக்கங்க. மகாவிஷ்ணு பொன்னி. மகாவிஷ்ணு, இந்த பன்மண்டு பிடி எப்படி இருக்கு? சூப்ப விட சூடா இருக்கு. ஏய்,
கண்டிப்பா கிடைக்காதுங்க. ஏ
என் பொண்டாட்டி கோச்சுக்குவா. மகாவிஷ்ணு, இது என்ன பேரிடி? என்னப்பா இது, இவ்வளவு புஸ்தகங்க? அம்மா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீட்லயே புக் ஷாப் ஆரம்பிக்க போறாளா? இருக்கும், அவங்கள கேளுங்க. இந்தாங்க பில்லு. ஓ காட், 12,300 ரூபா பில்லு. இது முதல் டெலிவரி தாங்க, இன்னும் 2 வாரம் கழிச்சு 2வது டெலிவரி வரும். ஐயோ, என் காசெல்லாம் காகிதமா கரையுதே. இங்க பாருப்பா, இந்த பில்லுக்கு செக் அனுப்பிடுறேன். இனிய மக வந்து புஸ்தகம் கேட்டா இருக்கிறதுல ஹிந்தி புஸ்தகம் சொல்லி அவளை ஏமாத்தி அனுப்பிடணும். என் பேச்ச மீறி மறுபடியும் பில் அனுப்பினீங்க, உங்க முதலாளிய கள்ள நோட்டு கேஸ்ல சேர்த்து உள்ள தள்ளி விடுவேன். சார், அவசரப்பட்டு எங்க முதலாளிய காட்டி கொடுத்துறாதீங்க சார். அடப்பாவிகளா, என்னப்பா யார திட்டிட்டு இருக்கீங்க? வேற யார, மாசம் மாசம் உனக்கு புக் சப்ளை பண்றானே அந்த முட்டாளத்தான். நீ ஆர்டர் பண்ண புத்தகத்துல பாதியை தான் கொண்டு வந்திருக்கான், மீதிய 2 வாரம் கழிச்சு தான் தருவானா? இதையெல்லாம் நீ ஒரே வாரத்துல படிச்சு புடிச்சிடுவ, அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணுவ? உனக்கு போர் அடிக்காது? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். எங்கேயாவது கிராமத்துக்கு போய் சமூக சேவை செய்ய போறியா மகளே? நான் உங்க மகளாச்சே, அந்த மாதிரி தப்பான காரியங்கள்ல இறங்கவே மாட்டேன். 50,000 ரூபாய்க்கு புஸ்தகம் அனுப்ப சொல்லி அமெரிக்கன் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணிருந்தேன், அது கப்பல்ல வர்றதா இப்பதான் கேபிள் வந்தது. ஐயோ, 50,000 ரூபாயா? உங்க அம்மா சாகும் போது உன்னை என் கையில பிடிச்சு கொடுத்து என் ஒரே மகளை கண்கலங்காம பாத்துக்குங்கன்னு எங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கு பதிலா என்ன உன் கையில பிடிச்சு கொடுத்து உன் ஒரே அப்பாவை கண்கலங்காம பாத்துக்கறேன், உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிடக்கூடாதா? இப்ப நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. போன வாரம் போலீஸ்காரங்க என்ன தேடி வந்து உன்னை பத்தி துருவி துருவி விசாரிச்சாங்க. உஷார்படுத்தி வைக்கத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். எச்சரிக்கையா இருந்துக்கிறேன். ஆனா என்னுடைய லட்சிய பாதையில சந்திக்க போற வேக தடைகளை தகர்த்தெறிஞ்சு உண்மையான குற்றவாளியை அடையாளம் காட்டுற வரைக்கும் நான் ஓய போறதில்ல. அப்பதான் ஷீலாவோட ஆத்மா சாந்தி அடையும். இன்னும் அந்த வீட்டுக்கு யாரும் குடி வரலையா? அது கொலை நடந்த வீடுன்னு பயந்து யாரும் குடுத்தனம் வர மாட்டேங்கிறாங்க. ஷீலா உயிரோட இருக்கும் போது மாடியில கூத்தும் கும்மாளமும் இருக்கும், இப்ப ஒரே மயான அமைதி. என்ன சார், மாடி வீடு காலியா இருக்குன்னு இப்பதானே சொன்னீங்க? தம்பி, நான் குடிக்கிற விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், மாடியில யாரும் இல்ல. ஆள் நடமாட்டம் கேக்குதே. அதானே எனக்கும் புரியல. ஒருவேளை ஷீலாவுடைய ஆவி ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கும் நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் மேல பாத்துட்டு வந்துடுறேன். ஆவிய தனியா சந்திக்க போறேன். எங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டாலும் ஏற்படலாம், விசில் அடிச்சா உடனே வந்துரு. நீங்களா? வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வேற ஒன்றும் பெரிய டேமேஜ் ஒன்றும் இருக்காது, இந்த காலத்தில் பார்த்தீங்களா? நல்லா பெருமை இருக்காது. அப்போ சார், பரவாயில்ல சார். குட் நைட் சார். காட் பிளஸ் யூ. வெளியே ஒரே ஜில்லுன்னு இருக்குது, வாயை திறந்தா வார்த்தைக்கு பதிலா ஐசா கொட்டுது. யார் சார் அது? மாடியில சட்டத்தை கலப்பினது வேற யாரும் இல்ல, இந்த கட்டடத்துக்கு சொந்தக்காரரு. நேத்து புயல் அடிச்சது இல்லையா, ரொம்ப நாளா பூட்டி கிடந்த வீடாச்சே, உள்ள ஏதாவது சேதம் ஆயிருக்குமோன்னு பாத்துட்டு போக வந்தாராம். அப்படியா? என்ன வர சொல்லி போன் பண்ணீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஊர்ல திடீர் பிள்ளையா இருக்கலாம் மாதிரி காந்திராம் வழக்க பத்தி சட்டசபையில காரசாரமா விவாதம் நடந்திருக்கேன், கவனிச்சீங்களா? இந்த விஷயம் என் கவனத்துக்கு வந்தது. எதிர்கட்சி எம்எல்ஏ ஜெயக்கொடி அரசியல் நோக்கத்தோட ஆளுங்கட்சி சாடி இருக்காரு, இது யாருடைய தூண்டுதலா இருக்கும்? காந்திராமனுடைய மகன் ராஜேஷ் தான் இதுக்கு காரணம். அந்த குற்றவாளிக்கு அவ்வளவு பெரிய பையன் இருக்கானா? எங்க இருக்கான்? அவன் இப்ப சிட்டில தான் இருக்கான். அவன் ஒரு லாயர்னு சொல்றாங்க. அசம்பிளியில இந்த விஷயம் பேசப்பட்ட உடனே அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கும்படி ஆர்டர் போட்டிருக்கேன். இங்க பாருங்க தேவசகாயம், நான் அரசாங்க வக்கீல் மட்டும் இல்ல, அரசியல் ஈடுபாடு உள்ளவன். வர தேர்தல்ல ஆளுங்கட்சி சார்பில் எம்எல்ஏக்கு நிக்க போறேன். மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, நான் மந்திரி ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இந்த சமயத்துல எதிர்கட்சிக்காரங்க அவனை பகடக்காயா பயன்படுத்தி இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தினாங்கன்னா மக்கள் மத்தியில ஆளுங்கட்சி மேல இருக்கிற மரியாதை போயிடும். நான் தேர்தலில் ஜெயிக்கிறது 2 பட்சம் ஆயிடும். அந்த வம்புக்கார வக்கீல உங்க போலீஸ் பாஷையில புத்தி சொல்லி பட்டணத்தை விட்டு சீக்கிரமா அனுப்ப முடியுமான்னு பாருங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் டேக்கிள் பண்றேன். கிங், எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு 2 லெட்டர்ஸ் வந்திருக்கு. ரூம் நம்பர் கரெக்டா இருக்கு, ஆனா பேர் மட்டும் வேறையா இருக்கு. என்ன பேர் எழுதிருக்கு? மகாவிஷ்ணு எழுதிருக்கு சார். ஆமா பாட்டி, பாட்டி, அது என் பாட்டி, என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க, எனக்கு தான் வந்திருக்கு. கொடுங்க.
அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்காரு, அவர் யாரு? ஏயா, வெளிநாட்டுக்காரன அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ற, உள்ளூர்காரன யாருன்னு கேக்குற, நீ என்ன மரகலண்ட கேசா? மூணாவது தடவை மன்னிக்கணும், நான் ஊருக்கு புச்சு, உண்மையிலே அவர் யாருன்னு தெரியாது. அவர் தாயா கொடைவள்ளல் பிரபுதாஸ், என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சவர். ஒரு காலத்துல நான் சர்க்கார் சிப்பந்தி, அவர் செலவிலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சிங்கப்பூர்ல இருக்கிற அவர் எஸ்டேட்ல எனக்கு வேலையும் போட்டு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட புண்ணியவான்களை கோவில்ல வச்சுதான் கும்பிடணும், அதுல என்ன சந்தேகம்? இப்ப கூட பாரு, பொன்னிக்கு அவர் தான் மாப்பிள்ள பார்த்தாரு, எல்லா செலவுகளையும் அவரே ஏத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அப்படியா? அது மட்டுமா, பொன்னிக்கும் அவ புருஷனுக்கும் சிங்கப்பூர் எஸ்டேட்ல வேலை போட்டு கொடுத்துருக்காரியா? என்ன கதையா கேக்குற? ஆள உடையா பொன்னியும் நம்பிராஜனும் ஷீலா கொலை வழக்குல மிக முக்கியமான சாட்சிகள். இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த பராமரிப்பும் பாதுகாப்பும் பிரபுதாசியும் கொடுக்கணும். ஒருவேளை இந்த கொடைவள்ளல் அந்த கொலை வழக்குல ஏதாவது ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருப்பாரோ? God bless you. God bless you. இந்த குரல சமீபத்தில் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. அடே, நீங்களா? வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வேலை ஒன்றும் பெரிய டேமேஜ் ஒன்றும் கிடையாது, ஒன்றுக்காக பார்த்தீங்களா? எல்லாம் சரி இருக்கா? அப்போ சார் பரவாயில்ல சார். குட் நைட் சார். காட் பிளஸ் யூ. பிரபுதாஸ் ஷீலா கொலை நடந்த கட்டடத்துக்கு சொந்தக்காரன். வணக்கம் சார். அடே, நீயா? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அது என்ன குவார்டர் தகவல்? ஃபுல்லாவே கழு தர்றேன். நீங்க குடியிருக்கிற பலமாடி கட்டடத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அன்னைக்கு ராத்திரி நான் அவரோட பேசிக்கிட்டு இருந்தப்போ நீ தான் கேட்டுக்கிட்டு இருந்தியே, அவர் தான். அவர் தானே யாரு? கொடைவள்ளல் பிரபுதாஸ். பிரபுதாஸ்? ஆமா. எதுக்கு அவரை பத்தி இப்ப கேக்குற? அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு டீசென்டான வீடு வேணுமா? ஷீலா வீடு காலியா தானே இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னு தெரிஞ்சா சாவியை வாங்கிட்டு போய் அந்த வீட்டை என் ஃப்ரெண்டுக்கு திறந்து காட்டலாம்னு நினைச்சேன். பிரபுதாஸ் கிட்டயும் ஒரு சாவி இருக்கு, எங்கிட்டயும் ஒரு சாவி கொடுத்து வச்சிருக்காரு. ஏற்கனவே சொல்லி இருக்கேனே, மறந்துட்டிய? ஓ ஆமா, இப்பதான் ஞாபகத்து வருது. நாளைக்கு என் ஃப்ரெண்டோட வந்து சாவி வாங்கிட்டு போறேன். இல்ல, நாளைக்கு காந்தி பிறந்த நாளு, கடை லீவு, இன்னைக்கே வாங்கிட்டு போடு. இது ஏன் கடை சாவி? இரு. குடித்தனக்காரங்களுடைய குறைகளை கேட்கிற சாக்குல பிரபுதாஸ் அடிக்கடி ஷீலா வீட்டுக்கு போயிருக்கணும். அந்த சந்தர்ப்பங்கள்ல நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரபுதாஸ் அவளை கொலை பண்ணிருக்கணும். வெளி உலகத்துக்கு பெரிய மனுஷனா வேஷம் போடுறவங்களுடைய வீட்டு பீரோவை திறந்து பாத்தீங்கன்னா நிறைய எலும்பு கூடுகள் இருக்கும். வள்ளல் பிரபுதாசுடைய பின்னணியை கண்டுபிடிச்சிட்டா அவனுடைய வள்ளல் வெளிச்சத்துக்கு வந்துடும். அது ரொம்ப சுலபம். எங்க லைப்ரரியில இவர்கள் பிரபலமானவர்கள்ங்கிற தலைப்புல ஒரு புத்தகம் இருக்கு. அதுல முக்கியமான புள்ளிகளுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கி இருக்கு. அத புரட்டி பார்த்தா பிரபுதாசுடைய பொய்முகம் தெரிஞ்சிடும். நீ கொண்டான் ஏழுமலை, பரமசிவன், பிச்சை கண்ணு, பிரபுதாஸ். ஆ, கண்டுபிடிச்சேன். சீக்கிரப்படி. இவர் காலம் சென்ற தர்மதாசின் ஒரே வாரிசு. உடல்நல குறைவு காரணமாக படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்ட மருத்துவ கல்லூரி மாணவன். இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. இவர் ஒரு விளையாட்டு வீரர், குறிப்பாக பல தடவை மோட்டர் பைக் பந்தயங்களில் கலந்து கொண்டு முதற் பரிசை தட்டிச் சென்றிருக்கிறார். ஹரே ராம ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் ஈடுபாடு உள்ளவர். அதில் சில காலம் தீவிர அங்கத்தினராக செயல்பட்டவர். இடது கை பழக்கம் உள்ள இவர் ஏழை எளியவர்களுக்காக தர்ம காரியங்கள் செய்து வருகிறார். தகுந்த ஆதாரங்களை வச்சுதான் காந்திராமருக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அது என்னுடைய கடமை. மற்றபடி தனிப்பட்ட முறையில காந்திராம் மேல எனக்கு எந்த குரோதமோ விரோதமோ கிடையாது. சமுதாயத்துல ரெண்டு பிரிவுகள் இருக்கு. சட்டத்தை மதிச்சு நடக்கிறவங்க, மீறி நடக்கிறவங்க. மீறவங்களை தண்டிக்கிறோம், மதிக்கிறவங்களை பாதுகாக்கிறோம். சட்டத்தை ஏமாத்துறவங்களையும் பாதுகாக்கிறீங்களே, அது எப்படி? நீங்க தலையும் இல்லாம வாலும் இல்லாம பேசுறீங்க. அப்படிப்பட்ட சமூக துரோகிகளை தகுந்த ஆதாரத்தோட அடையாளம் காட்டினா அவங்க யாரா இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். யாரா இருந்தாலுமா? என் தாயா இருந்தாலும் சரி. ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிற வள்ளல், தங்கப்புத்துல குடியிருக்கிற அஞ்சு தல நாகம், ஷீலாவின் உயிரை குடிச்ச ஓனாய், உங்கள் நண்பன் பிரபுதாஸ். அதிக பிரசங்க தளத்துக்கு ஒரு எல்லை வேணும். எனக்கு நீதி வேணும். அவன் தான் உண்மையான கொலகாரன், அதை என்னால நிரூபிக்க முடியும். இதோ புது ஆதாரங்கள் இருக்கு. பழைய பாத்திரத்தை புளிய போட்டு தேய்ச்சா புது பாத்திரம் ஆயிடுமா? இப்படி ஓமானம் சொல்லி உதாசீனப்படுத்தாதீங்க.
தயவு செய்து இந்த பெட்டிஷனை படிச்சு பாருங்க. நீங்க வக்கீலுக்கு படிச்சவருங்கிறதுனால எப்பவும் பெட்டிஷனை கையில தூக்கித்தாலே இருக்கு. விளையாட்டு கூட பிரபுதாஸ் கெட்டவர்னு வெளியே சொல்லிடாதீங்க. நான் மாத்திரமில்ல, இந்த ஊர் ஜனங்களே உங்களை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கும் இந்த ஊருக்கும் வேணும்னா அவன் உத்தமனா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் அவன் நல்லவன் இல்லை. கூடிய சீக்கிரமே அவன் சுயரூபத்தை அம்பலப்படுத்தாம விடமாட்டேன். நான் எடுக்க போற நடவடிக்கையினால உங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ஊனம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. வர மிஸ்டர் ராஜேஷ். என்ன? சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டியது எங்க கடமை. அதுக்கு குந்தக வர்ற மாதிரி நீங்க நடந்துகிட்டா சமாளிக்க முடியாத தொல்லைகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும். அது மட்டுமல்ல, பேரோடும் புகழோடும் வாழ்ந்துட்டு இருக்கிற பிரபுதாஸுக்கு களங்க ஏற்படுத்துற வகையில ஏதாவது காரியங்களில் நீங்க ஈடுபட்டா அடுத்த நிமிஷமே நீங்க கம்பி எண்ண வேண்டி வரும். உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கொலகாரனை சந்திக்க போறேன். ஷீலாவை கொன்ன பிரபுதாசியா? இல்ல, சட்டத்தை படுகொலை பண்ண எத்திராஜ. எந்த எத்திராஜ? அரசாங்க வக்கீல் எத்திராஜ். அவர் ஒரு திறமையான வக்கீல் கேள்விப்பட்டிருக்கேனே. அந்த ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியும், அவருடைய மறுபக்கம் உங்களுக்கு தெரியுமா? அவரை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன எங்க அப்பாவா? நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். போலீஸ் என் தந்தைய குற்றவாளி ஆக்குச்சு. எத்திராஜ் அவரை கொலகாரனாக்கிட்டான். காவல்துறையினர் கொடுத்த ஆதாரங்களை வச்சுதானே அவர் வாதாடி இருப்பாரு. பாதிக்கப்பட்டது உங்க அப்பாங்கிறதுனால சக்கார் வக்கீல சாடுறது நாகரிகமா தெரியல. அந்த கெட்டிக்கார வக்கீலுக்கு ஒருவேளை உண்மையான கொலகாரன் யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா காந்திராமன் நிரபராதின்னு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? தடுமாற்றமான சாட்சியங்களையும் பலகீனமான தடயங்களையும் வச்சுதான் இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு சட்ட வாசனையுள்ள எந்த சராசரி வக்கீலும் சொல்லிடுவான். எத்திராஜ் ஒரு சட்ட மேதையாச்சே, அந்த மேதாவிக்கு மட்டும் இந்த உண்மை தெரியாமலா போயிருக்கும்? அரசாங்க வக்கீல் ஒரு அப்பாவிய பழி வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்குள்ள முன்விரோதம் ஏதாவது உண்டா? இந்த எத்திராஜ் ஒரு பக்ரபுத்தி படைச்சவன், அவன் நீதிக்கு முதல் எதிரி, தண்டனைக்கு உயிர் நண்பன். அதனால எங்க அப்பாவை தூக்கு மேடைக்கு அனுப்பினான். அன்னைக்கே அந்த தண்டனையை நிறைவேற்றி இருந்தாங்கன்னா அவர் ஆத்ம நிம்மதியா போய் சேர்ந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மரணம். உங்க வேதனையில பங்கு போட்டுக்கிறத தவிர வேற ஒண்ணு சொல்ல தோணல. இப்பவே அந்த எத்திராஜ சந்திச்சு பிரபுதாசன் கொலகாரங்கிற உண்மையை சொல்ல போறேன். பாவம் செஞ்சவன் தான், அதுக்கு பரிகாரம் சொல்லணும். பரிகாரம் கிடைக்கலனா அவனை பரலோகத்துக்கு அனுப்புவேன். கொல்ல போறீங்களா? Yes. He is a law killer. He must be killed. Wait a minute. இது என்னுடைய கைத்துப்பாக்கி, தற்காப்புக்காக வச்சிருக்கேன். தர்மத்தை காப்பாத்துறதுக்கு பயன்படட்டும். எடுத்துக்கிட்டு போங்க. என்ன மிஸ்டர், திறந்த வீட்டில் ஏதோ நுழைச்ச மாதிரி, முன் அனுமதி இல்லாம எம் வீட்டுக்குள்ளேயே நுழைச்சு குட்டிச்சவருக்கு பக்கத்துல ஒதுங்கி இருக்கிற பிராணிய போல எம் பேரை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் பேச தெரியும், அந்த அளவுக்கு என்னை தாழ்த்திக்க நான் விரும்பல. பரவாயில்லையே, நடந்துக்கிறது அநாகரிகமா இருந்தாலும் பேச்சு நாகரிகமாவே இருக்கு. பந்த விஷயத்த சொல்றீங்களா? யாரான மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், உங்க கைங்கரியத்தினால ஒரு நிரபராதிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு காண உங்களை தேடி வந்திருக்க. நீ ஒரு ஆயுள் கைதி மகன், அது எனக்கு தெரியும். உன்னுடைய நடமாட்டமும் நடவடிக்கைகளும் என் கவனத்துக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னால தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரு வழக்கை பத்தி இப்ப நீ என்கிட்ட வீடுவம்பு வழக்க வந்திருக்கேன். Am I correct? அந்த வழக்குல சில சந்தேகங்கள் இருக்கு, அதை நீங்க கேட்கணும். இந்த வழக்க மறு விசாரணைக்கு கொண்டு வரணும்னு நீ தாக்கல் செய்த மனுவை அன்னைக்கு சட்டசபையில உள்துறை மந்திரி நிராகரிச்சிட்டாரு. அவர் ஒரு அரசியல்வாதி, எப்படி வேணாலும் பேசலாம், ஆனா நீங்க ஒரு சர்க்கார் வக்கீல், அப்படி பொறுப்பில்லாம நடந்துக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி தர வேண்டியது உங்க முக்கிய கடமை. குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை தான். எங்க அப்பா மேல சுமத்தப்பட்டது வீண் பழி, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நல்லவருக்கு ஏற்பட்ட அதர்மம் புரியும்.
எப்படியாவது காப்பாற்றணுங்கிற கட்டாயத்துக்கு நீங்களே வருவீங்க. காந்திராமனே நிரபராதின்னு ஒத்துக்கிறதுக்கு இன்னும் என் புத்தி மழுங்கி போகல. அத்தைக்கு மீச முடக்கிட்டோம். அப்ப பாப்போம். இப்படி ஏதாவது பழமொழியை சொல்லி நீங்க பண்ண தப்ப மறைக்க பாக்கலாம். உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவு செய்து முறையிட்டு கேளுங்க. உண்மையான கொலகாரனை நான் அடையாளம் காட்டுறேன். அதுக்கு புது ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு ஒரு வரி எழுதினா போதும், குற்றவாளி பிடிபடுவான். அனுபவிச்சு வரும் அவதியிலிருந்து எங்க அப்பா விடுபடுவார். உன் புலம்பல்ல இருந்து நீ ஒரு கட்டுக்குட்டி வக்கீல்னு தெரியுது. சார், சாத்தியம் இல்லாத விஷயத்துல என்ன தலையிட சொல்றேன். சட்ட விதிமுறைகளோட மோதினா விபரீதமான பின்விளைவுகள் தான் ஏற்படும். காலம் கடந்த வழக்கா இருக்கலாம், அதுல நடந்த தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு எந்த சட்டத்துல சொல்லியிருக்க? அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அதை நெருப்புல போட்டு கொளுத்துறோம். அஸ்திவாரத்துல ஒரு கல் கோடலா இருக்குங்கிறதுனால கட்டடத்தை இடிக்க சொல்றியா? அஸ்திவாரமே கோணமானலா இருக்கும் போது அதை இடிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி மைதான பேச்சு எனக்கு பிடிக்காது. மாரியாதைய இடத்தை காலி பண்ணு. என் பிரச்சனைக்கு முடிவு தெரியாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நீ படிச்சவனா இருக்கேன்னு பாக்குறேன், இல்ல நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிருப்பேன். பிளீஸ் கெட் அவுட். யதிராஜ். என்ன, உனக்கு வாழ வேண்டிய வயசு, உயிர் பிச்சை கொடுக்கிறேன், ஓடிப்போ. ராஜேஷ், உங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்படலன்னா அந்த உண்மத்தன சுட்டு பொசுக்கிட்டு தான் திரும்புவேன்னு துப்பாக்கியோட கிளம்புறீங்க? உண்மைதான், நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். அவன் முந்திக்கிட்டான், என் நெஞ்சுக்கு குறி வச்சிட்டான். இல்லனா அவனை அந்த இடத்துலயே போனமாக்கிருப்பேன். நான் அனாதை ஆயிருப்பேன். அந்த அயோக்கியனை சுட்ட நீங்க அனாதை ஆகணும். உங்களுக்கு அவர் அயோக்கியனா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் அப்பா. ராதா, நீங்க எத்ராஜ் மகள். என்னால நம்பவே முடியலையே. நான் ஒழிச்சுக்கிட்ட நினைச்சது உங்க அப்பாவை தான் தெரிஞ்சிருந்தும் கொஞ்சம் கூட தயங்காம என் கையில உங்க துப்பாக்கி கொடுத்து அனுப்புனீங்களே. ஒருவேளை நான் அவரை சுட்டு கொண்டிருந்தா ஜெயிலுக்கு நான் போயிருப்பேன். ராதா, உங்க நியாயம் எனக்கு புரியல. இந்த துப்பாக்கி என் பேர்ல இருக்கு. எங்க அப்பாவை சுட்டு கொண்டது நான் தான் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துட்டு உங்களை காப்பாத்தின ஆத்ம திருப்தியோட காராகிரகம் போயிருப்பேன். என் மேல உங்களுக்கு கருணை ஏற்பட காரணம் நான் உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். I truly love you. Radha. Rajesh. Radha. My darling. காமல் விழா.
உண்மைகளால் கடிதம் நீ தீர்த்தினாய்மைகளால் கடிதம் நீ தீர்த்தினாய் பருவ நட்சத்திரம் இதழில் முத்துச்சரம் மாலையில் சரசலீலையில் மதன மந்திரம் சொல்லலாம் நெஞ்சு நீர் கொள்ளலாம் மின்னலா ஊர்ந்தென்றனா வருகையின் காதல் தேவி தினமும் காமன் விழா ஆதாரங்கள் இருக்கு. ஆனா நியாயம் வழங்க வேண்டியவங்க என் பேச்ச கேட்க தயாரா இல்ல. நாங்க உன் பேச்ச கேக்குறோம். செப்பு அவாண்டமா கொலை குற்றம் சாட்டி எங்க அப்பாவுக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா உண்மையான கொலகாரன் யார் தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீதான் சொல்லணும். சொல்றேன். உத்தமன் போல வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கும் ஒரு உண்மத்தன். சீக்கிரம் சொல்லு, யார் அந்த உளுத்தன்? அந்த கொலை வள்ளல் வேற யாரும் இல்ல. கொலை வள்ளல் அந்த கொலகாரன். என்ன சார் இது புது தலைவலி? தலைவலியா? காந்தி சிலைக்கு முன்னால அந்த ராஜேஷ் பண்ண கலைவரத்தை தான் சொல்றேன். இப்படி ஏதாவது ஏடா குடமா பண்ணுவான்னு எனக்கு தெரியும்.
அதனாலதான் அவன ஊரை விட்டு விரட்ட சொன்னேன். நீங்க கேட்கல. ஒழுங்கா ஊருக்கு போய் சேர்ந்து அவனை மிரட்டினேன். ஆனா அதுக்கெல்லாம் மசியனாலா தெரியல. நேத்து பிஸியான நேரத்துல ரோட்ல போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணிருக்கான். பீச்ல சட்ட விரோதமா கூட்டத்தை கூட்டி போலீஸுக்கு எதிராக பொதுமக்களை தூண்டி விட்டு இருக்கான். இருக்கிற செக்ஷன் எல்லாம் அவன் பேர்ல போட்டு கோர்ட்ல நிறுத்தி ஒரு 6 மாசம் உள்ள தள்ளிடுவோம். அவனை நீதிமன்றத்துல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து நமக்கு என்ன பிரயோஜனம்? பிரச்சனை நிரந்தரமா தீராது. உங்க எண்ணத்தை வெளிப்படையா சொன்னா செயல்படுறதுக்கு சௌரியமா இருக்கும். அந்த பையனை ஒரு திறமையான டாக்டர்கிட்ட காமிச்சு புத்தி பயிற்சி போனவங்களை மட்டும் பரிவோடு கவனிச்சுக்கிற கருணைகளத்துல சேர்க்கணும். யாராவது ஒரு டாக்டர் ராஜேஷ் ஒரு பைத்தியக்காரன் எழுத்து மூலமா உறுதிப்படுத்தணும். அப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்குறது ரொம்ப சுலபம். அவன் பொது இடத்துல நின்று ரகல பண்ணிருக்கான். எந்த ஒரு சராசரி மனுஷனும் இப்படி நடந்துக்க மாட்டான். நமக்கு இன்னொரு சாதகமான விஷயம், அவங்க அப்பா ஒரு பைத்தியக்காரன், இது ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லி டாக்டரையும் நம்ப வச்சிடலாம். நல்ல ஐடியா. அவனை எப்ப கோர்ட்ல ஆஜர்படுத்த போறீங்க? நாளைக்கு காலையில தான். ஒருவேளை அவன் பெயில வெளியே வர முயற்சி பண்ணா 10,000 ரூபாய் குறையாம ஜாமீன் தொகை கட்ட சொல்லணும். நம்ம அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர் கிட்ட சொல்லி கோர்ட்ல வலியுறுத்த சொல்லுவோம். அவனால அவ்வளவு பெரிய தொகையை கட்ட முடியாது. அவனை காவல்ல வச்சிடலாம். ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிடலாம். நீங்க சொன்ன மாதிரி சுகாதார நிலையத்துக்கு நிரந்தரமா அனுப்பிடலாம். கரெக்ட். வாங்க உட்காருங்க. நீங்களே நேர்ல வந்து என்ன ஜாமீன்ல எடுப்பீங்க? என்ன, நான் கனவுல கூட நினைக்கல. அம்மா குணமே அதுதான், விளம்பரத்துக்கு ஆசைப்படுறது இல்ல, ஓசப்படாம உதவி செய்வாங்க. நான் என்ன அப்படி பெரிய உதவி செஞ்சுட்டேன்? ஏன் இப்படி முகஸ்துதி பண்றீங்க? முதல்ல அதை நிறுத்துங்க. இதோ பா ராஜேஷ், உங்க அப்பாவுக்கு அழிக்கப்பட்ட கொடுமையே பொதுமக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நீ துடிக்கிற. உன் வேகம் எனக்கு புரியுது. ஒரு உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும், தனி மரம் தோப்பாகாது. ஆனா தனி மனிதன் ஒரு தோப்பை உருவாக்க முடியும். அதுக்கு உங்க மாதிரி நல்லவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. என்னுடைய ஆதரவு உனக்கு என்னைக்கு உண்டு? நான் என்ன செய்யணும் சொல்லு. உங்க பத்திரிக்கை மூலமா நான் மக்களை சந்திக்கணும். புரியுது. உங்க பிரச்சனைய மூல முடுக்கெல்லாம் பேச வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அதுக்கு உன்னுடைய உதவியும் தேவை. எங்க அப்பாவுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கிற வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உண்மைகளை நீதி தராசு பத்திரிக்கையில நீ தான் எழுதணும். ராதா, புரியுதா? அவர் அப்பாவை காப்பாத்துறதுக்கு உன் அப்பாவை காட்டி கொடுக்க சொல்றாரு. சத்திய சோதனைய சந்திக்க போறியா இல்ல சைடு வாங்க போறியா? சந்திக்க போறேன். Good. Thanks. ராதா, சாப்பிடும் போது படிக்க கூடாதுன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. கொஞ்சம் இருங்கப்பா, நாட்டையே கலக்கிட்டு இருக்கிற காந்திராம். 1970 ஆகஸ்ட் மாதம் 15 தான் காந்திராமனுக்கும் ஷீலாவுக்கும் முதல் சந்திப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அவள் கொலை செய்யப்பட்டது அதே வருடம் செப்டம்பர் 8 அவர்கள் அறிமுகத்திற்கும் அவள் கொலைக்கும் இடையே உள்ளது 3 வார காலம்தான். அந்த 3 வார பழக்கத்தில் ஷீலா எப்படி 3 மாத கர்ப்பிணியாக முடியும்? ஷீலா கருவுற்றதற்கு காந்திராமன் தான் காரணம் என்று சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே அவர் அவளை படுகொலை செய்தார் என்று உள்நோக்கம் கற்பித்து குற்றவாளியாற்றிய உயர்தர போலீஸ் அதிகாரிகள் உயிர் மூச்சு போன்ற இந்த கேள்வியை ஏன் சுனில்குமாரிடம் கேட்கவில்லை? இந்த வழக்கில் எல்லா சாட்சிகளோடும் சம்பந்தப்பட்ட உயிர் நாடி போன்ற ஒரு உண்மையை வேண்டுமென்றே இருட்டில் தள்ளிவிட்டார்கள் அரசாங்க தரப்பு சட்ட மேதைகள். With your permission, sir, I directly accuse the prosecutor. I object, my lords. Objection overruled. Defense counsel, please proceed. Thank you, my lords. எனது அடுத்த சாட்சி நர்ஸ் புன்னி. Yes. மிஸ் புன்னி, மன்னிக்கணும் மகாவிஷ்ணு என்ற ராஜேஷ், எனக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. இப்ப நான் குமாரி பொன்னி இல்ல, திருமதி புருஷோத்தமன். சார், நான் தான் இந்த புருஷோத்தமன். அவங்க என் ஒய்ஃப். உங்க ஒய்ஃபா? ஆமா. நல்லா இருக்காங்க, நம்பவே முடியல. இந்த வழக்குல நீங்கள் அளித்த சாட்சியம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். உங்க வாக்கு மூலம் தான் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை வாங்கி தர உறுதுணையாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? மிக நன்றாக தெரியும். கொலை நடந்த ராத்திரி அண்ணா நகர்ல இருக்கிற உஷா டவர்ல இருந்து வெளிப்பட்ட கொலகாரன் வேகமா ஓடி வந்தானா? தலத்தறிக்க ஓடி வந்தாரு. கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் அவர் உங்களை கடந்து சென்றாரா? ஆமா, என்னை கீழே தள்ளி விட்டுட்டு நீங்கள் வேகத்துல மறைஞ்சிட்டாரு. அப்படி இருந்தும் அந்த நபரின் உருவத்தை ரொம்ப தெளிவா கவனிச்சிருக்கீங்க. ஆமா. இருட்டு நேரத்துல, அதுவும் ஒரு வினாடி பார்த்ததை வச்சுக்கிட்டு அந்த ஆளோட அங்க அடையாளங்களை போலீஸ் கிட்ட படம் வரைஞ்ச மாதிரி எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது? விளக்கு கம்பத்துக்கு கீழே அந்த ஆள் ஓடிட்டு இருந்தாரு. எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு வெளிச்சத்துல அவரோட தோற்றம் முழுசா தெரிஞ்சது. அப்போ நேரம் என்ன இருக்கும்? சரியா 9:30. 9:30 தான் எப்படி உறுதியா சொல்றீங்க? நான் தினமும் டியூட்டி முடிஞ்சு நைட்டு சரியா 9:00 தான் ஹாஸ்பிட்டல் விட்டு புறப்படுவேன். கொலையுண்ட ஷீலா குடியிருந்த உஷா டவர் பக்கத்துல தான் என் வீடு இருந்தது.
வழக்கமா அரை மணி நேரத்துல நான் வீட்டுக்கு நடந்து வந்துருவேன். அதனாலதான் நேரத்தை இவ்வளவு கச்சிதமா சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி சம்பவம் நடந்த நேரம் 9:30 தப்பி ஓடினவரை நீங்க எப்படி விளக்கு வெளிச்சத்துல பாத்துருக்க முடியும்? வெளிச்சத்துல பாக்காம இருட்டுல பாக்க முடியும்? என்ன சார் இது, உங்க கேள்வி ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சார், என் ஒய்ஃப் எப்படி வக்கீல மடக்கறா பாத்தீங்களா? அவங்க மடக்கிறது இருக்கட்டும், நீ என் தோல் பட்டையில வெள்ள அடிக்காத. மிஸ்ஸஸ் பொன்னி புருஷோத்தமன், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? 1970 தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கடுமையான மின்சார பற்றாக்குறை காரணமாக அரசாங்க உத்தரவுபடி அந்த ஆண்டு முழுவதும் சென்னையில் உள்ள எல்லா தெருவிளக்குகளையும் இரவு சரியா 8 அணைத்து விடுவது வழக்கம். இதை என்னால ரெக்கார்ட் பூர்வமா நிரூபிக்க முடியும். சார், வக்கீல் எப்படி உங்க ஒய்ஃப குண்டக்க மண்டக்க மடக்கிட்டார் பாத்தீங்களா? நீங்க என்ன மதுரைக்காரரா? ஆமா, சங்க பலகைய வளர்த்த மருதன். பாஷையிலே தெரியுது, விசாரணையை கவனிங்க. என் கண்ணுக்கு அந்தாலு பளிச்சுன்னு தெரிஞ்சாரே, விளக்கு அறியாம இருந்தா எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? ஓஹோ, பளிச்சுன்னு தெரிஞ்சாரோ? அப்புறம் ஏன் போலீசாரின் முதல் விசாரணையில தப்பி ஓடியவரை பத்தி நீங்க சொன்ன அங்க அடையாளங்களை அடையாள அணிவகுப்புல தலைகீழா மாத்தி வாக்குமூலம் கொடுத்தீங்க? அது வந்து அப்படி திருச்சி சொல்லும்படி அதிகாரிகளால் தயார் செய்யப்பட்டீங்களா? I object, my lords. இது தரப்பு வக்கீல் அரசாங்க அதிகாரிகளின் மேல் வேண்டும் என்றே ஆதாரம் இல்லாத வீண் பழியை சுமத்துகிறார். Objection sustained. இந்த கேள்வி நிராகரிக்கப்படுகிறது. என் கேள்வியின் அணுகுமுறையை மாற்றிக்கொள்கிறேன். மேடம், போலீஸுக்கு நீங்க கொடுத்த முதல் வாக்குமூலத்துல அன்னைக்கு தப்பிச்சு ஓடினவர் கருப்பா குட்டையா இருந்தாருன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமா. அன்னைக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த வாக்குமூலம் எல்லா தினசரி பத்திரிகையிலையும் பிரசுரமாகி இருக்கு. நீங்களே நினைச்சாலும் அது மறுக்க முடியாத உண்மை. மத்திய சிறைச்சாலையில நடந்த அடையாள அணிவகுப்புல உயரமா சிகப்பா இருந்த காந்திராமனை அடையாளம் காட்டி தப்பிச்சு ஓடினவர் அவர் தான் சொல்லியிருக்கீங்க. இந்த தடுமாற்றத்திற்கு, மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? நான் கீழே விழுந்த அதிர்ச்சியில கண்ணுல பூச்சி தட்ட மாதிரி இருந்துச்சு, சரியா பார்க்க முடியல, அதான் கருப்பு நிறம்னு சொல்லிட்டேன். அந்த ஆள் ஓடிட்டு இருந்ததுனால உயரத்தை உடனே நிதானிக்க முடியல. அந்த குழப்பத்துல அவரு குட்டியா இருந்தாருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் 6 அமர 2 ஞாபகப்படுத்தி பார்த்தேன். தப்பி ஒண்ணு மனுஷன் நல்ல சிகப்பா ரொம்ப உயரமா இருந்தது என் நினைவுக்கு வந்துச்சு. நர்சமா, உங்களை பொறுத்த வரைக்கும் எரியாத கார்பரேஷன் விளக்குகள் எரிஞ்சிருக்கு. குட்டையா கருப்பா இருந்தாலும் திடீர்னு நெட்டையா சிகப்பா மாறி இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, செப்படி வித்தக்காரன் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும். Objection, your lordships. Defense lawyer, இந்த வழக்குக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வித்தை காட்டும் தொழிலை நையாண்டி செய்கிறார். மறைமுகமாக இந்த சாட்சியின் வாக்கு நாணயத்தை எள்ளி நகையாடுகிறார். Objection sustained. Thank you, my lords. Mr. Rajesh, கோர்ட்டின் விதிமுறைகளை மீறாமல் வாதாடுங்க. As you please, my lords. மிஸ் பொன்னி, உங்களுக்கு தந்தியிலாக ஊழியர் நம்பிராஜன் தெரியுமா? தெரியும். அந்த ஊழியருக்கும் உங்களுக்கும் சகஜமான பழக்கம் உண்டா? அதென்ன சகஜமான பழக்கம்? உங்க கேள்வி எனக்கு புரியல. சரி, எல்லாருக்கும் புரியும்படியே கேக்குறேன், உங்களுக்கும் நம்பிராஜனுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டா? நீங்க தான் புருஷோத்தமனா? அவங்க உங்க ஒய்ஃபா? நல்ல ஃபேமிலி, முறைக்காதீங்க, விசாரணையை பாருங்க. ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க? உங்களுக்கும் நம்பிராஜனுக்கும் நெருக்கம் உண்டா இல்லையா சொல்லுங்க. முடிவில் நிச்சயம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனக்கு தலையை சுத்துது, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க. இந்த சாட்சிக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் இத்துடன் என் விசாரணையை முடித்துக் கொள்கிறேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஒட்டி கண்டிப்பாக இந்த சாட்சியை மறுபடியும் விசாரணை செய்ய கோர்ட்டார் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும். எதிர்தரப்பு வக்கீலின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சாட்சி நாளை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடுகிறோம். The case is adjourned. The court will meet again tomorrow. அப்பா, உங்க சமுதாய அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்காக, போலித்தரமான புகழுக்காக ஒரு நல்ல மனுஷனை மரணத்தை விட மோசமான நரகத்துல சாட்சியங்களை புதைக்கிறதும் உங்க உத்தியோக கட்டாயம் தானா? துப்ப விட்டு வாழ பிடிக்கிறேன்.
ஒரு கைதியினுடைய வழக்கை ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவனுக்காக ஆஜராகிற வக்கீலுடைய வாதத்திறமையில இருக்கு. நீங்க தான் எல்லா தந்திரங்களையும் பிரயோகப்படுத்தி பொறியில சிக்க வச்சிட்டீங்களே, குற்றவாளி எப்படி தப்ப முடியும்? வக்கீல் என்ன, அவனை படைச்ச பிரம்மாவே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க சட்டம் படிச்ச சைட்டா. பாபா, உன் மூர்க்கத்தனமான கோபத்தினால முரட்டுத்தனமா பேசுறேன். இன்னைக்கு கோர்ட்ல காந்திராமனை பாத்திருப்பிய, அவன் தோற்றத்தை பார்க்க போதே தெரியல அவன் ஒரு கொலகாரன்னு. அவரை பார்த்தா கொலகாரம் மாதிரி தெரியல, யாரோ அவரை கொலை பண்ணிட்ட மாதிரி தோணுது. அவசரப்படாத, சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுல இருந்து காந்திராமன் விடுபடல. அந்த வீண் பழியில இருந்து கூடிய சீக்கிரம் அவருக்கு விடுதலை கிடைக்கும். அதை பொறுத்திருந்து பாப்போம். நேத்து விசாரணையில தந்தி இலாகா ஊழியர் நம்பிராஜனோட உங்களுக்குள்ள நெருக்கத்தை பத்தி கேட்டேன், யாம இருக்கா? அந்த அசிங்கமான கேள்வியை இன்னும் நான் மறக்கல. கேள்வி அசிங்கம் இல்ல, விஷயம் தான் அசிங்கமானது. சரியாத விட்டுருவோம், தப்பி ஓடின கொலகாரன் இவராத்தான் இருக்கும்னு யாருடைய பெயரையாவது குறிப்பிட்டு நம்பிராஜன் கிட்ட நீங்க சொன்னது இல்லையா? சொன்னது இல்ல. கொலை நடந்த ராத்திரி உங்களை கீழே தள்ளின நபர் வேகமா ஓடிக்கிட்டு இருந்ததை நீங்க பார்த்ததா ஏற்கனவே இந்த கோர்ட்ல சொல்லிருக்கீங்க? ஆமா சொல்லிருக்கேன். அந்த ஆள் கடைசி வர ஓடினாரா? எந்த கடைசி வர? ஐ மீன் தெருக்கோடி வர ஓடினாரா? எஸ், ரோடு மன வர ஓடினாரு. குட். அப்படின்னா தெரு கடைசியில மஞ்சள் கொடி கட்டப்பட்ட ஒரு சிகப்பு மோட்டர் பைக் நின்னுட்டு இருந்ததை நீங்க பாத்திருப்பீங்க. கொலகாரன் அந்த பைக்ல ஏறி தப்பிச்சு போனதையும் நீங்க கண்டிப்பா பாத்துருக்கணும். மஞ்சள் கொடி சிவப்பு மோட்டர் பைக்கா? இதுல புதுக்குதையா இருக்கு, இதுல நான் பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் லிசன், என்கிட்ட சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, அந்த அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். பொறுப்பா பதில் சொல்லுங்க, சிகப்பு மோட்டர் பைக்ல அந்த ஆள் தப்பி ஓடினதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? எத்தனை தடவை கேட்டாலும் இதான் பதில், நான் பார்க்கல. மறுபடியும் எச்சரிக்கை செய்யறேன், சாட்சியத்தை மறைச்ச கூட்டத்துக்கு நீங்க ஆளா எடுத்தீங்க. மிலார்ட்ஸ், டிஃபென்ஸ் லாயர் இந்த சாட்சியை பயமுறுத்த கையாளும் தந்திரங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மிலார்ட், எனது மதிப்பிற்குரிய அரசு தரப்பு வக்கீல் தனக்கே சொந்தமான நரித்தந்திரங்களை நான் தட்டி பறிப்பதாக நினைக்கிறார் போலும். இதே யத்திராஜ் 12 வருடங்களுக்கு முன்பு இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை உருட்டி மிரட்டி வாக்குமூலம் சொல்ல வைத்த மாயாஜாலம் எனக்கு தெரியும். முயலை பிடிக்க ஏவி விடப்பட்ட வேட்டை நாய்களைப் போல சாட்சியங்களை பயன்படுத்திய இவர் சரித்திரத்தையும் படித்து விட்டு தான் நான் இங்கே நிற்கிறேன். மை லார்ட், பொய் சாட்சியங்களை தகர்த்தெறியும் அசைக்க முடியாத ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. எனவே யாரையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தி வாக்குமூலம் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Objection overruled. The defense counsel may please proceed. Thank you, my lord. Mrs. Purushottaman, தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் சன்மான தொகையை வாங்கறதுக்காக நம்பிராஜனை கூட்டிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? ஆமா, ரெண்டு பேரும் போனோம், அதுல என்ன தப்பு? செஞ்ச வேலைக்கு கூலி வாங்க போயிருக்கீங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆமா, வாங்கின பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணீங்க? பணம் கிடைச்சா ஒரு பொம்பளை என்ன செய்வா? துணிமணி வாங்கியிருப்பேன். இல்ல, நம்பிராஜனை கூட்டிக்கிட்டு மகாபலிபுரத்துக்கு உல்லாச பயணம் போனீங்கன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க மிஸ் புருஷோத்தமன், நம்பிராஜனோட நீங்க அங்க போனீங்களா இல்லையா? இப்ப இல்லீங்க, 12 வருஷத்துக்கு முந்தி போனேன். அங்க உள்ள கடற்கரை ஹோட்டல்ல நீங்களும் நம்பிராஜனும் ஒரே அறையில தங்கி இருந்தீங்களா? நிச்சயமா இல்ல. ஏன் சார், என்ன கூண்ல நிறுத்தி இந்த மாதிரி அபாண்டமா என் மேல பழி சுமத்தி அசிங்கப்படுத்தவா என்ன கூப்பிட்டீங்க? மேடம், குரலை உயர்த்து பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் அங்க போன தேதி, ஒன்னா தங்கின ரூம் நம்பர் முதலிய விவரங்கள் அடங்கிய ஹோட்டல் ரெஜிஸ்டர் ஏற்கனவே கோர்ட்டார் பார்வைக்கு அனுப்பியிருக்கேன். ஏயா, நீ இன்னுமா இங்க உட்கார்ந்திருக்கிற? நீங்க தப்பிக்கவே முடியாது, இப்ப சொல்லுங்க. கரம் கோர்ட்டார் அவர்களே, எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த சாட்சியை ஒரு துர்நடத்தை உள்ள பெண்ணை போல சித்திரத்தை காட்டுவதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். மை லார்ட், அன்று என் கட்சிக்காரரின் ஒழுக்கத்தின் மீது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பில் வீசிய போது இந்த ப்ராசிக்யூட்டர் எங்கே போயிருந்தார்? அவைகள் பொய் என்று தெரிந்திருந்தும் ஏன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? Objection overruled. நீங்களும் நம்பிராஜனும் உல்லாச பயணம் முடிஞ்சு சென்னை திரும்பின கொஞ்ச நாட்கள்ல உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கோடீஸ்வர பிரபுவோட ஆதரவும் அரவணைப்பும் கிடைச்சதா? கிடைச்சது. அந்த மேட்டு குடிமகன் யார்? வள்ளல் பிரபுதாஸ். அந்த பணக்கார பிரபுதாஸ் உங்கள் நண்பன் நம்பிராஜனுக்கு தன் செலவுல திருமணம் செஞ்சு வச்ச கையோட அந்த தம்பதிகளை சிங்கப்பூர்ல இருக்கிற அவரோட எஸ்டேட்டுக்கு அவசர அவசரமா அனுப்பி வச்சது உண்மைதானே? அந்த சீமான் உங்களையும் நம்பிராஜனுக்கு சரிசமமா கவனிச்சுக்கிட்டார். அவருடைய தர்மாஸ்பத்திரியையும் உங்க பொறுப்புலயே விட்டு வச்சிருந்தார். சமீபத்துல அவருடைய தலைமையிலேயே உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு சிங்கப்பூர் போக விமான டிக்கெட்டும் வாங்கி கொடுத்திருந்தார். இதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். காந்திராமன் வழக்கில் முக்கிய சாட்சிகளான உங்கள் மீதும் நம்பிராஜன் மேலேயும்
கொடைவள்ளல் பிரபுதாஸ் பரிவு காட்டியதன் சிறப்பான காரணத்தை கோர்ட்டாருக்கு சொல்ல முடியுமா? கொலை செய்யப்பட்ட ஷீலா வசித்து வந்த பலமாடி கட்டிடத்தின் சொந்தக்காரர் பிரபுதாஸ். இந்த உண்மைக்கும் அவர் உங்க மேல காட்டி வந்த அக்கறைக்கும் ஏதாவது ஒரு வழியில தொடர்புண்டா? பிரபுதாஸ் அந்த கட்டிடத்தோட சொந்தக்காரருங்கிற பேர்ல அடிக்கடி அங்க போய் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க வீட்டில இருந்து டியூட்டிக்கு போகும்போதோ இல்ல டியூட்டில இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போதோ அவர் அந்த தெருவில் பார்த்திருக்க கூடும். மிஸ்டர் பிரபுதாஸ், உஷா டவருக்கு மோட்டார் பைக்ல வந்து போவதையும் பார்த்திருப்பீங்க? பார்த்திருக்கேன். பிரபுதாஸ் உபயோகப்படுத்திய அந்த மோட்டார் பைக் சிகப்பு நிறம் தானே? ஆமா, சிகப்பு நிறம் தான். அதில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் சின்னமான மஞ்சள் கொடி கட்டியிருந்ததா? ஆமா, கட்டியிருந்தது. கடைசியா ஒரு கேள்வி, நேத்து நடந்த விசாரணையில ஷீலாவை கொன்னவன் இடது கை பழக்கம் உள்ளவனா இருந்திருக்க வேணும்னு பேசப்பட்டத கேட்டுட்டு இருந்தீங்களா? கேட்டுட்டு இருந்தேன். வள்ளல் பிரபுதாஸ் இடது கை பழக்கம் உள்ளவர் தானே? அவர் இடது கை பழக்கம் உள்ளவர் தான். தேங்க்யூ மிஸ்ஸஸ் புருஷோத்தமன், நீங்க போகலாம். மை லார்ட், ஐ அம் ஃபினிஷ்ட் வித் மை விட்னஸ். தேங்க்யூ. இத்துடன் இந்த வழக்கு விசாரணை முடிகிறது. நாளை மீண்டும் கோர்ட் கூடுகிறது. மரியாதையா சொல்லு, உங்க முதலாளி பிரபுதா எங்க இருக்காரு? நம்மளுக்கும் முதலாளி பங்களா விட்டு போய் மூணு நாள் ஆச்சு, போராடம் நம்மளுக்கு சொல்லலே. போலீஸ்காரன் காதலே பூ வைக்கிறியா? நாங்க அவரை பிடிக்கிறோமா இல்லையான்னு பாரு. காமா. மிஸ்டர் ராஜேஷ், உங்கள் வாதத்தை தொகுத்து சொல்லலாம். நான் இந்த வழக்கை எடுத்து நடத்துகின்ற போது என்னையும் அறியாமல் சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம். அதை தாய் உள்ளத்தோடு மன்னித்து அதிகார குறுக்கீடுகள் என்னுடைய புனிதமான நோக்கத்தை பாழ்படுத்தி விடாமல் எனக்கு நியாயமான பாதுகாப்பு அளித்த கணம் கோர்ட்டார் அவர்களே, என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறேன். எஸ் ப்ளீஸ். மை லார்ட், பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக கடமை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய அரசு பிரதிநிதிகள் சில சமயம் சராசரி மனிதர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். நியாயத்திற்காக வாதாட வேண்டியவர்கள் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக, மக்கள் மத்தியிலே பேரும் புகழும் பெற வேண்டும் என்ற சுயநலத்திற்காக பொதுநலத்தை குழி தோண்டி புதைத்து விடுகிறார்கள் என்பது என் குற்றச்சாட்டு. மனுதாரர் காந்திராமன் டெல்லி சென்றிருந்த போது ஷீலாவுக்கு ஒரு போஸ்ட்கார்டு எழுதியிருக்கிறார். அவர் சென்னை திரும்பிய பிறகு திடீரென்று ஷீலா படுகொலை விஷயத்தை பத்திரிகைகளில் படித்திருக்கிறார். அவள் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட போஸ்ட்கார்டை எழுதிய நபர் யார் என்று காவல்துறையினர் தேடி வருவதையும் தினசரி பத்திரிகைகளின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்று யதார்த்தமாக அவராகவே போலீசுக்கு சென்று அந்த கடிதத்தை ஷீலாவுக்கு எழுதியவர் அவர்தான் என்று ஒப்புக்கொண்டிருந்தால் இந்த காந்திராமன் 12 ஆண்டுகள் மனச்சிறையில் வாழ்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறார். அவர் ஏன் போலீசுக்கு போகவில்லை? பத்திரிகையாளர்கள் தேவையில்லாமல் தன் பெயரை சந்திக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்ற தன் பயம் அவரை கவ்விக்கொண்டது. அதையும் மீறி அவர் போலீசுக்கு சென்றிருந்தால் அவரிடம் காவல்துறை அதிகாரிகள் கொலை நடந்த இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்ற கேள்வியை கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள். அன்று இரவு 9 மணியிலிருந்து நடுநிசி வரை எனது கட்சிக்காரர் மெரினா கடற்கரை மண்ணில் தன்னந்தனியாக படுத்து தூங்கிவிட்டார். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அவர் அப்படி சென்று தூங்கிவிடுவது வழக்கம். அந்த நேரத்தில் தனிமையும் இருளும் தான் அவருக்கு மௌன சாட்சிகள். இந்த உண்மையை போலீசில் சொன்னால் எங்கே தன்னை நம்ப மாட்டார்களோ என்ற பீதியில், பிடிபட்டு விடுவோமோ என்ற மனக்கலவரத்தில் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை அவர் செய்துவிட்டார். அந்த நிமிடத்திலிருந்து திரு காந்திராமன் சட்டம் என்ற பல்சக்கரத்துக்குள்ளே காலை விட்டு மாட்டிக்கொள்கிறார். மை லார்ட்ஸ், கிரேக்க நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஃபால்ஸ் இஸ் இன் யூ நோ ஃபால்ஸ் இஸ் இன் ஓம்னிபஸ். அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பகுதி பொய் என்றால் முழு பகுதியும் பொய் என்று அர்த்தம். பரிதாபத்திற்குரிய திரு காந்திராமன் அந்த கிரேக்க பழமொழிக்கு முன்னுதாரணமாகிவிட்டார். அவருக்கு எதிராக அரசாங்க இயந்திரங்கள் முடுக்கிவிடப்பட்டன, பாதகமான சாட்சியங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த சாட்சியங்களில் நிறைய முரண்பாடுகள் இருந்தன. அவைகளில் சிலவற்றை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஷீலாவின் வீட்டில் போலீசார் ஒரு மணிப்பரிசை கைப்பற்றி இருக்கிறார்கள். அது மனித தோளால் செய்யப்பட்டது. தப்பிச் சென்ற கொலைகாரன் மஞ்சள் குடி கட்டிய ஒரு சிகப்பு மோட்டார் பைக்கை பயன்படுத்தியிருக்கிறான். இவைகளில் எந்த பொருளும் குற்றவாளி காந்திராமனுக்கு சொந்தமானது என்று போலீசாரால் நிரூபிக்க முடியவில்லை. இந்த முரண்பாடுகளுக்கு விளக்கம் சொல்ல முடியாத போலீஸ் அதிகாரிகள்
வேண்டுமென்றே இந்த சட்ட உதைப்புகளை வழக்கிலிருந்து ஒதுக்கிவிட்டார்கள். மை லார்ட்ஸ், இந்த கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கோர்ட் விசாரணைக்கு வந்தபோது நீதியை நிலைநாட்ட நியமிக்கப்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த முரண்பாடுகளை பற்றி ஒரு வார்த்தை கூட தனது திருவாய் மலர்ந்து அருளவில்லை. கணம் கோட்டார் அவர்களே, காந்திராமனுக்கு எதிரான வழக்கில் ஆரம்பத்திலிருந்து அவருக்கு நியாயமான விசாரணை கிடைக்கவிடாமல் தடுக்க அரசு வக்கீல் திட்டமிட்டார். ஏன் திட்டமிட்டபடி தடுத்தே விட்டார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த வழக்கில் நியாயமான சாட்சியங்கள் களையெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கோட்டாருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்று இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் இந்த உண்மைகளை கவனத்தில் கொள்ளவில்லை. நர்ஸ் பொன்னியின் முதல் வாக்குமூலத்துக்கும் அடையாள அணிவகுப்பில் அவர் சொன்ன எதிர்மாறான வாக்குமூலத்துக்கும் இடையே மறைந்திருக்கும் கண்ணாமூச்சி விளையாட்டை, கடமை தவறிய காவல்துறையினரின் போக்கை கண்டிக்க தவறிவிட்டார் அந்த நீதிபதி என்பதை உங்கள் மேலான கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியதன் கடமை. மை லார்ட்ஸ், மனுதாரர் காந்திராமன் இந்த கொலையை செய்யவில்லை என்பது நமது ஆழமான விசாரணையிலிருந்து தெளிவாகிவிட்டது. உண்மையான கொலைகாரன் யார் என்பதை இங்கே சாட்சியம் சொன்ன நர்ஸ் பொன்னி மிக துல்லியமாக அடையாளம் காட்டிவிட்டார். மை லார்ட்ஸ், கொலைகாரனை பிடித்துக் கொடுப்பதற்கு நான் போலீஸ் இலாக்காவின் பிரதிநிதி அல்ல. அவரை கொண்டு வந்து இந்த கோர்ட்டிலே நிறுத்துவது என் வேலையும் அல்ல. ஆனால் குற்றவாளி யார் என்பதை தகுந்த ஆதாரங்களோடு இந்த நீதிமன்றத்திலே கோடிட்டு காட்டிவிட்டேன். மை லார்ட்ஸ், புனிதமான நீதியின் பெயரால் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மனுதாரருக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து அவரை மீட்டு தாருங்கள். மை லார்ட்ஸ், என் கட்சிக்காரர் காந்திராமன், ஐம் சாரி, என்னுடைய தந்தை காந்திராமன் நிரபராதி என்று இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக எடுத்துச் சொல்லுங்கள். மானபங்கம் செய்யப்பட்ட நீதி தேவனுக்கு கங்கா ஸ்நானம் செய்து வையுங்கள். பிளீஸ், பிளீஸ், that's all my lord, that's all. இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை சொல்லப்படும். பிரபுதாஸ் திடீர் தலைமறைவு. அவர் வெளிநாடு தப்பி ஓடிவிட்டார் என்று வெளிவட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. அவரை கண்டுபிடிக்க காவல்துறையினர் தீவிர வேட்டையில் இறங்கியுள்ளார்கள். சாவி உங்ககிட்டயும் ஒண்ணு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பிளீஸ் உட்காருங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யணும், இல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. நீங்க உடனடியா போலீஸ்ல சரணடையணும்.
அவ்வளவுதானே? இல்ல, அவங்க கையில நீங்க பிடிபடாம தப்பிச்சு போயிடணும். என்ன தம்பி, விடிய போற நேரங்கிறதுனால விளையாடுறதுக்கு ஆள் தேடுறீங்களா? இல்ல, உங்களை எப்படியாவது தப்பிக்க வைக்கணுங்கிற நல்லெண்ணத்துலதான் யாருக்கும் தெரியாம நான் இங்க வந்திருக்கேன். மிஸ்டர் ராஜேஷ், என்ன நம்புங்க சார். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துறீங்க. கோழி குஞ்ச குறி வச்சு வானத்துல வட்டமிடுற பருந்து மாதிரி கொஞ்ச காலமா நீங்க என்ன நோட்டம் பார்த்துட்டு வந்தது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது என் கையில விளங்க மாட்டி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தியே ஆகணுங்கிற சங்கல்பத்தோட நீங்க நடத்திக்கிட்டு வர ஒரு முனைப்போர் வெளி உலகத்துக்கும் தெரியும். நேத்து வரைக்கும் அப்படி ஒரு வெறித்தனம் என்கிட்ட இருந்தது உண்மைதான். யுத்த காலத்துல அசோக மன்னனுக்கு மனமாற்றம் ஏற்பட்டதுன்னு நான் படிச்சிருக்கேன். நீதிமன்றத்துல இந்த வழக்கு எடுத்து நான் நடத்தும் போது எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தரும் அனுபவங்கள், அரசாங்கத்தின் இதயமாய் இயங்க வேண்டிய இயந்திரங்கள், பொய் புனை சுருட்டின் மாதா பிதாவா மாறிவிட்ட கசப்பான உண்மைகள், மனசாட்சிய மலிவு விலைக்கு விற்பனை செஞ்சவங்களோட மாய்மாலங்கள், இதையெல்லாம் கண்கூடா பார்த்த அப்புறம் என் தந்தை அனுபவிச்ச துன்பங்களுக்கு உங்களை மட்டும் முழு பொறுப்பாளியா நினைக்கிறது நியாயமில்லை. அவர் தண்டிக்கப்பட்டதுக்கு நீங்களும் ஒரு காரணமே தவிர நீங்க மட்டுமே காரணம் இல்லை. அதனால எனக்குள்ள ஜுவாலை விட்டு எரிஞ்சிட்டு இருந்த பழிவாங்கும் என்ன மறைஞ்சு உங்களை மன்னிக்கணுங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன். செய்யாத தவறுக்காக என் தந்தை பட்ட அல்லலும் அவதியும் இன்னமும் என் கண் முன்னால நிழலாடுது. கல்லை விட்டு எரிஞ்சு கூட்டை களைச்சது போல எங்க குடும்பத்தை சிதறடிச்சிட்டாங்க. அந்த மன உளைச்சலை ஜீரணிக்க முடியாம 12 வருஷம் மனநோயாளியா வாழ்ந்துட்டாரு. இப்பதான் அவர் அந்த இருட்டறையில இருந்தது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். எந்த நீதிமன்றம் எங்க அப்பாவை குற்றவாளியாக்கி தண்டிச்சதோ அதே நீதிமன்றம் நாளைக்கு அவரை நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு சொல்லிடுச்சுன்னா போதும், என் மன சாந்தி அடைஞ்சிடும். துன்பத்தின் ஸ்தூபியா விமானி காந்திராமன் மட்டும் இருக்கட்டும், உங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்து அவருக்கு பக்கத்துல இன்னொரு தூண் எழுப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். ராஜேஷ், தயவு செய்து நீங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருங்க பிளீஸ். இதுதான் நீங்க எனக்கு கொடுக்க விரும்புற தண்டனையா? அன்பு கட்டளை. தம்பி, உன்னுடைய நல்ல உள்ளத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த வழக்கு சம்பந்தமா நடந்த உண்மைகளை உங்ககிட்ட விளக்கமா சொல்ல வேண்டியது என் கடமை. 5-star ஹோட்டல்ல ஃப்ளவர் ஷாப் வச்சிருந்த ஷீலாவுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. எங்க அப்பாவுடைய கல்லறையில வைக்கிறதுக்காக மலர் வளைய வாங்க அவ கடைக்கு போனேன். எதேச்சு ஏற்பட்ட இந்த சந்திப்பு காலப்போக்கில் உடல் உறவு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கும் ஷீலாவுக்கு ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. எனக்கு சொந்தமான பலமாடி கட்டடத்துல வாடகை குடியிருந்தா கட்டடத்தை பார்வையிடுற சாக்கில் அடிக்கடி ரகசியமா அவ வீட்டுக்கு நான் போய் வந்துகிட்டு இருந்தேன். என்னுடைய வாலிப பசிக்கு அவ பல் சுவை விருந்து படைச்சா, அதுக்கு பிரதிபலனா அவளுக்கு சகல வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவளை ஒரு மகாராணி மாதிரி வச்சிருந்தேன். அவ ஏற்கனவே பணக்கார புள்ளிகளோட வச்சிருந்த கள்ளத்தொடர்பை துண்டிச்சுக்க விரும்பல. பச்சையா சொல்லணும்னா ஷீலா சிற்றின்ப பிரியர்களின் சுற்றுலா விடுதி. வழக்கம் போல ஒரு நாள் ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தேன். வாந்தி எடுத்துட்டு இருந்தா காரணம் கேட்டேன். அவ தாய் மேடைஞ்சிருக்கிறதாவும் வயிற்றுல வளர்ற கருவுக்கு நான் தான் தகப்பேன்னு நாக்கும் சம போய் சொன்னான். அதை கேட்ட உடனே நான் மலைச்சு போயிட்டேன். அவ ஒரு மலைப்பாம்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மலையவே முழுங்குவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சில நேர இன்பத்துக்காக ஷீலா மாதிரி கீழ்த்தரமான பொண்ணோட உறவு வச்சுக்கிட்டதை நினைச்சு என்னையே நான் நொந்துகிட்டேன். இனிமே அவ முகத்துல முழிக்க கூடாதுங்கிற தீர்மானத்துக்கு வந்தேன். அங்க போறத அடியோட நிறுத்திக்கிட்டேன். அவளை விட்டு நான் ஒதுங்கிட்டேங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஷீலா ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டதாகவும் எண்ணி 7 நாளுக்குள்ள அவளை நான் தாரமா ஏத்துக்கலைன்னா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்பேன் கோடீஸ்வரன் பிரபுதாஸ் தான் ஊரை கூட்டி பகிரங்கமா அறிவிப்பேன்னு ஆவேசமா பேசிட்டு போனை வச்சிட்டான். என்னுடைய சந்ததியார் எனக்கு விட்டுட்டு போன அத்தனை சொத்துக்களும் பறி போனா கூட நான் சோர்வடைய மாட்டேன். அவங்க கட்டி காத்து வந்த கண்ணியத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் களங்க ஏற்படுத்துவேன்னு ஷீலா சிவப்பு விளக்கு காட்டினதைய சிந்தைய குலைய வச்சிருச்சு. தனக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு எனக்கு அவ கெடு வச்ச கடைசி நாள் செப்டம்பர் 8 காலையில இன்று இரவு உன்னை நான் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும்னு கையெழுத்து போடாம ஷீலாவுக்கு ஒரு கார்டு எழுதி போட்டேன். அவ மிரட்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற முனைப்போட அன்னைக்கு ராத்திரி ஷீலாவை சந்திக்க போனேன். இப்ப நீ குடியிருந்துட்டு வர்ற பிளாட்டை உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் வாழ்நாள் பூரா தேவைப்படுற வசதிகள் அத்தனையும் செஞ்சுதாரன். பிரபுஜி, நீங்க தலைய சுத்தி மூக்கத்தோட முயற்சி பண்றீங்க.
சுலபமா தொடர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறீங்களா? என் கழுத்துல மூணு முடிச்சு போடுங்க. பிரபல கோடீஸ்வரர் பிரபுதாசனுடைய மனைவிங்கிற தானே எனக்கு கிடைச்சிரும். இப்ப நீங்க சொன்ன செல்வங்களும் சுகங்களும் எனக்கு தானா வந்து சேரும். நீ ஒரு தெருவிளக்கு, என் வீட்டு திருவிளக்கா, உன்ன ஒரு காலம் ஏத்துக்க மாட்டேன். நீங்க என்ன உச்சக்கட்ட நீதிமன்றமா? உங்க முடிவை நான் ஏத்துக்கிறதுக்கு நாளைக்கே உங்க மேல நான் வழக்கு தொடர போறேன். அங்க வழங்க போற நியாயத்தை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நமது அடுத்த சந்திப்பு நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளாக இருக்கட்டும். உனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போறதில்ல. என்ன திருமணம் பண்ணிக்கிறதா முடிவுக்கு வந்துட்டீங்களா? உன்னை தீர்த்து கட்டணுங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டேன். அதனால சட்டத்தின் கதவுகளை தட்டி என் குற்றத்தை ஒத்துக்கொள்ளணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டேன். நான் செஞ்ச பாவ காரியத்துக்கு ஆண்டவன் சந்நிதியில மன்னிப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வர்றேன். இந்த நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பு வக்கீல் ராஜேஷ் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட புது சாட்சிகளையும் தடயங்களையும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அறிவுபூர்வமாக வாதாடி அவைகளை சட்ட ரீதியாகவும் ருசுப்படுத்தினார். இந்த வழக்கு விசாரணையில் நீதி விதிமுறைகள் மிகப்பெரிய அளவிலே மீறப்பட்டிருக்கின்றன என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிறது. இந்த வழக்கை விசாரித்த அன்றைய மாவட்ட நீதிபதி காந்திராமனை குற்றவாளி என தீர்மானித்து தண்டனை வழங்கியதை இம்மியும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த சகோதர நீதிபதியின் மெத்தனமான போக்கு வியப்புக்குரியது மட்டுமல்ல, வேதனைக்குரிய செயலும் ஆகும். எனவே காந்திராமன் நிரபராதி என்று நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம். அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த அரசாங்கம் வழக்கம் போல வருத்தம் தெரிவிப்பதோடு நின்றுவிடாமல் அவருக்கு நியாயமான தொகையை நஷ்ட ஈடாக வழங்க வேண்டுமென பரிந்துரை செய்கிறோம். இந்த வழக்கில் அசிரத்தையோடு நடந்து கொண்ட அரசாங்க அதிகாரிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு ஆணையிடுகிறோம். இத்துடன் கோர்ட் கலைகிறது. பிரபுதாஸ் மரணம், பிரபல கோடீஸ்வரர் பிரபுதாஸ் மரணம். கை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அண்ணாநகர் ஷீலா வீட்டில் அவரது பிணம் கண்டுபிடிப்பு. போலீசார் விரைந்தனர். மிஸ்டர் ராஜேஷ், இந்த கடிதத்தை பிரபுதாஸ் உங்களுக்கு எழுதியிருக்கார். என் சொத்துக்கள் அனைத்தும் தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த அறக்கட்டளைக்கு காந்திராமனை காப்பாளராக நியமிக்கிறேன். என் வேண்டுகோளை அவர் ஏற்றுக்கொண்டால் தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இதுவே என் கடைசி ஆசை. God bless you. வருகையில் காதல் தேவி தினமும் காமன் விழா.
La 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 la